ஓகே, வெல்கம் டு கல்வி மீ ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். எனக்கு கிருஷ்ணகுமார். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கும் அண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான ஒரு கம்ப்ளீட் பிளான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ப்ராப்பரா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கல்வி மினி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்து மிட் டர்ம் எக்ஸாம்க்கான பிளான். மை செல்ஃப் வந்து கிருஷ்ணகுமார், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டைம் டேபிள்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு இப்போ இன்னைக்கு டைம் டேபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கே வந்து ஒரு பிளான் வந்து போட்டுருங்க. ஓகே, அப்போ இந்த ஆறு சப்ஜெக்ட் இருக்குது நமக்கு, ஆறு சப்ஜெக்டை இந்த டே வந்து இந்த சப்ஜெக்ட் தமிழ் படிப்பேன், இப்போ வந்து இங்கிலீஷ் படிப்பேன், மேக்ஸ் வந்து படிப்பேன், ஃபிசிக்ஸ் படிப்பேன், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, பாட்டனி, ஸ்வாலஜி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்தந்த டயத்தில் படித்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, இது நாட் ஒன்லி ஃபார் மிட் டர்ம் எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அதுதான். ஸோ அதாவது என்னன்னா, ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சுன்னா அப்போவே வந்து அதுக்கான ஒரு பிளான் வந்து நீங்க போட்டு வச்சிருங்க. நான் யூடியூப்ல பிளான் போடுவேன், பட் அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமானா அது வந்து தெரியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேபி வந்து அவங்க டியூஷன் போகலாம், இல்ல லேட்டா ஸ்கூல் விடுறது, இல்ல அவங்களுடைய டைமிங் வேற மாதிரி இருக்கும். அதனால நம்மளோட பிளான் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. அதனால ஓன் பிளான், நான் போடுற பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்க, வேணாம் சொல்லல, பட் ஓன் பிளான் எப்பவுமே நீங்க வந்து கையில வச்சுக்கோங்க. நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து உதவும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அது எக்ஸாம் ஒன் டேக்கு முன்னாடி படிக்கிறத விட்டுட்டு எக்ஸாம் முடிஞ்சாலும் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுக்கோங்க. இதான் நீங்க பண்ண வேண்டியது, பண்ணக்கூடாது. அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டடி பிளான் போடுறதோட இல்லாம அதை அன்னன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இன்னைக்கு வந்து தமிழ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட் இல்ல த்ரீ யூனிட் வந்து முடிக்க போறேன், இல்ல ரெண்டு யூனிட்டோடைய ஒன் வேர்டு அண்ட் மூணு யூனிட்டோட ஒன் வேர்டு ரெண்டு யூனிட்டோட டூ மார்க் ஃபோர் மார்க் சிக்ஸ் மார்க் வந்து நான் இன்னைக்கு படிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த டார்கெட்டை 100% இல்லை அப்படின்னாலும் 90% வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய என்ன படிக்க, இனிமே படிச்சா ஃபுல்லாக முடிக்க முடியாது, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பரேஷனே பண்ணாதீங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். சரி, நம்ம தள்ளி போட அது வந்து டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர, ஸோ எந்த வகையிலுமே வந்து உங்களுக்கு கூட டைம் வந்து போனதுதான். இப்போ நீங்க 10 days உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, 10 days ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, அது ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி நீங்க தள்ளி போட்டாலும் அது 9 days ஆயிரும். ஸோ நீங்க 10 days முடிக்கிறதா 9 days முடிக்க முடியுமான கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களால் 100% அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து 90% ஆகுது நீங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ இது வந்து நான் கண்டிப்பா வந்து போட்டியா இருக்கணும். அடுத்து குவார்ட்டர்லி நடக்கல 100க்கு நீங்க வந்து 80+ ஸ்கோர் பண்ணணும், இல்ல 90+ ஸ்கோர் பண்ணணும். நீங்க வந்து மத்தவங்களுக்கு காம்படிஷனா இருக்க கூடாது. இப்ப அவங்க வந்து மிட்டம்ல வந்து இப்ப நீங்க 70, அவங்க வந்து 65 தானா உங்க ஃப்ரெண்டு, அவங்கள டார்கெட் ஓகே அவங்க கூட நம்ம அதிகமா எடுத்துட்டோம் அப்ப நம்ம டாப்பர் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க வந்து உங்களுடைய டேலண்ட் வந்து கம்பேர் வித் யோர்ஸ், உங்க கூட வந்து நீங்க கம்பேர் பண்ணணுமே தவிர மத்த ஸ்டூடெண்டோட கம்பேர் பண்ண கூடாது. அது வந்து கிடையாது. நேத்தை விட நீங்க இன்னைக்கு உங்களோட நீங்க பெஸ்டா இருக்கீங்களா தான் பார்க்கணும். அவங்களோட பெஸ்டாயி ஒன்றும் பண்ண போறது கிடையாது. மேபி நீங்க 12th முடிச்சு அவங்க மெடிக்கல் போகலாம், நீங்க வந்து இன்ஜினியரிங் கூட எடுக்கலாம், இல்ல அவங்க சும்மா இருக்கலாம் வீட்டுல, நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க செல்ஃபோட நீங்க வந்து கம்பேர் பண்ணுங்க, டோன்ட் கம்பேர் வித் அதர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 15 days கம்ப்ளீட் பிளான் வந்து பார்க்க போறோம். 15 days தான் ஆல்மோஸ்ட் இருக்கு. எதை வச்சு நான் 15 days சொல்றேன் அப்படின்னா, மேக்சிமம் வந்து July 18 நிறைய ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க எக்ஸாம், அப்ப 5 days தான், அதை விட்டுருங்க. July 20 மேலதான் நிறைய அதாவது ஒரு 10 districts கீழே தான் வந்து இந்த July 18 வந்து 25 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் எல்லாருக்குமே வந்து July 25 மேல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா August 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் 1 அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10-15 days வந்து டைம் இருக்கும். இந்த 15 days வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றணும். ஓகேங்களா? அதனால 15 days ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். மிட் டர்ம் எக்ஸாமுக்கு அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, தமிழ் எப்படி படிக்கிறது, இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கரெக்டா டயத்தை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, லைவ் வந்து வாட்ச் பண்ணுங்க.
அண்ட் கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை வந்து நான் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இடையில நாய்ஸ் கிரியேட் பண்ண வேணாம், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ 15 டேஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்னஸ் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான 15 டேஸ் பிளான் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய மிட்டம் எக்ஸாம் மார்க்கு 50 மார்க்குக்கு வந்து எழுதுவீங்க. இந்த 15 டேஸ் சேலஞ்ச் வந்து உங்கள் 50 மார்க்கை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பாக்ட், பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இந்த ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்கும் ஐ திங்க் லைவ். இந்த 40 மினிட்ஸ் லைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக, நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த 40 டேஸ் லைவை வந்து கவனமாக பாருங்கள். இந்த 40 மினிட்ஸ் லைவை கவனமாக பாருங்கள். இந்த 40 மினிட்ஸ் உங்களுடைய மார்க்கில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த லைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மைண்ட் செட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். டோட்டலாக சேஞ்ச் ஆகல அப்படின்னாலும் ஒரு 50% அது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், படிப்பில் உள்ள ஆர்வம் கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, 15 டேஸ். இன்னைக்கு தேதி வந்து 13 இல்லையா, இன்னைக்கு தேதி வந்து 13ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிளானை வந்து எப்படிலேருந்து ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ண போறீங்க. இதில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. கன்சிஸ்டன்சி தான் வந்து உங்களுக்கு 100% சக்ஸஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு 10 டேஸ் பிளான் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து பார்க்குறீங்க, அடுத்து ஒரு 2 நாள் விட்டுறீங்க, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃபெயிலியருக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ சக்ஸஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான 100% சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து டே ஆர்டர் கொடுத்துருக்கேன், இந்தந்த டேட்டில் இந்தந்த சப்ஜெக்டை படிக்கணும். பட் அது எது படிக்கணும் சப்ஜெக்ட் நான் சொல்லிடுவேன். இப்போ 15ஆம் தேதி நான் தமிழ் படிக்க சொல்லியிருக்கேன், பட் தமிழில் இதைத்தான் படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் இப்போ வந்து மந்த்லி டெஸ்ட்டாக வைக்கிறாங்க, மிட்டம் எக்ஸாமாக வைக்கிறாங்க, யூனிட் டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் படிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து 3 டேஸ் இருக்கும், சாரி 3 யூனிட்ஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு 2 யூனிட்ஸ், ஒரு சில பேருக்கு 2.5 யூனிட்ஸ். ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து மாறுது. ஸோ அப்போ நான் இந்த யூனிட்டை படிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டேல இந்த சப்ஜெக்டை படிங்கன்னு சொல்கிறேன். அந்தந்த டேஸில் நான் சொல்கிற சப்ஜெக்டை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய நோட் எடுத்துக்கோங்க கையில் வந்து. அதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கையில் நோட் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, பட் ஸ்டில் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நான் டைம் கொடுக்குறேன். உங்கள் நோட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டை கையில் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 8:00 இல்லை 8:10 நான் கிளாஸை முடிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சாப்பிடணும் நீங்களும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 1/2 hour கிளாஸ் வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நோட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஐ ஹோப் எல்லாரும் நோட் வந்து கையில் எடுத்திருப்பீங்க. இப்போ நோ ப்ராப்ளம், இப்போ நீங்கள் அதை லைவை மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் யூடியூப்லேயும் இந்த லைவை வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்னு தெரில. ஸோ பட் லைவ் வந்து மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ நோட்டை எடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் போட்டிருக்க டேபிள் மாதிரி போடுங்க. 4 காலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டு, டேட்டுன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. டாஸ்க்குன்னு ஒரு காலமு, இல்லை டாஸ்க்கு அப்படி இல்லாட்டி சப்ஜெக்ட் அப்படி ஏதாவது ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. மார்க்கு, மார்க்ஸ்ன்னு போட்டு 10 மார்க் டோட்டல். நீ 10 போடக்கூடாது, மார்க் மட்டும் போட்டுக்கோங்க. எப்படி அதெல்லாம் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. டேட்டு, டாஸ்க்கு, ஸ்டேட்டஸு, அடுத்து மார்க்கு. டேட்டு போட்டுட்டு 15ல இருந்து 25 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 10 டேஸ் ஸ்டடி பிளான் தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 5 டேஸ் நான் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 டேஸ். ஓகே, 11 டேஸ் ஸ்டடி பிளான். பேலன்ஸ் 4 டேஸ் வந்து நீங்கள் வந்து ஏன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா அந்த டேட்டுக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த 4 டேஸை வந்து நீங்கள் அதுக்கு எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இந்த டேஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஐ ஹோப் டே, டாஸ்க், ஸ்டேட்டஸ், மார்க் எழுதிட்டு டேட் என்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாமுக்கு படிக்கணும். அதாவது தமிழ் எக்ஸாமுக்குன்னு இல்லை, தமிழ் சப்ஜெக்டை படிக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 யூனிட்ல உள்ள ஒன் வேர்டு, குருவினா, சிறுவினா எல்லாத்தையும் தமிழுக்கு 1 நாள் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 1 டேஸ் மோர் தென் இனஃப். ஏன்னா 1.5 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சா.
நீங்க அட்லீஸ்ட் ஒரு யூனிட்டாவது என்னது கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும், ஓகேங்களா? அப்ப நீங்க படிக்க வேண்டியது ரெண்டு யூனிட் தான். அந்த ரெண்டு யூனிட்டுக்கு ஒன் டே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒன் டேவை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் டே வந்து மோர் தென் இனஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே. அப்ப நீங்க 15ஆம் தேதி தமிழ், 16ஆம் தேதி இங்கிலீஷ் இந்த ரெண்டு டேஸ்க்குள்ள லாங்குவேஜ் சப்ஜெக்டை கவர் பண்ணிருங்க. மண்டே டியூஸ்டே தான் உங்களுக்கு டைம். மண்டே தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க, டியூஸ்டே இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டார்கெட்டு. தமிழில் வந்து நீங்கள் மெயினாக எல்லாத்தையும் முடிக்கிறாட்டையும் பரவாயில்ல. மெயினாக நான் சொல்கிறது என்னென்ன, ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டை ஃபுல்லாக படிச்சிருங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா, இது போக வந்து மனப்பாட பாடல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் திருக்குறள் இருக்காது, தேர்ட் யூனிட்ல ஐ திங்க் திருக்குறளும் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் வந்து நீங்கள் பண்ண போறீங்க தமிழில் அந்த ஒன் டேல 15ஆம் தேதி. இங்கிலீஷ்லேயே அப்படிதான், நீங்கள் எல்லாத்தையும் கொஸ்டின் ஆன்சர் இஆர்சி எல்லாத்தையும் படிக்கணும்னா நான் சொல்லலை. புக்குக்கு பின்னாடி க்ளாசரி பார்ட்ஸ் இருக்கும், அதில் உள்ள சினானிம்ஸு ஆக்டனிம்ஸ் அதாவது ஒன் வேர்டு கம்ப்ளீட்டாக படிச்சுங்களா. புக் பேக் மட்டும் நான் புக்கின் சைட்லாம் இப்போ படிக்க சொல்லவே இல்லை. புக் பேக் மட்டும் அந்த 16ஆம் தேதி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான மெயின் டார்கெட்டு. புக் பேக் வந்து மஸ்ட்டு வந்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேராகிராஃப் ரெண்டு மூணு யூனிட்லாம் தேவையில்லை, ரெண்டு யூனிட்ல உள்ள பேராகிராஃப் ப்ரோஸு போயம் அதை மட்டும் கூட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. சப்ளிமெண்ட்ரி கூட ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான், ஸோ அது ஈஸியாக எழுதிடலாம். ப்ரோஸ் அண்ட் போயத்தில் உள்ள பேராகிராஃப் போயம் ரெண்டு யூனிட்ல உள்ள ஜென்ரல் இஆர்சி வந்து படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் மட்டும் இஆர்சி படிங்க, இல்லையா? ஒன் வேர்டு பேராகிராஃப் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா அறகுறையாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இதுவும் மறந்து அதுவும் மறந்து அந்த மாதிரி படிக்கக்கூடாது. பேராகிராஃப் மட்டும் ஓகேவா? ஸோ இஆர்சியும் படிக்கிறேன் பேராகிராஃபும் படிக்கிறேன் அப்படின்னு எதையுமே படிக்காம விட்டுறாம இதுவும் அறகுறை அதுவும் அறகுறை அப்படி இல்லாம இஆர்சி முடியல அப்படின்னாலும் விட்டுருங்க. பேராகிராஃப் அண்ட் ஒன் வேர்டு மட்டும் அது தரவா படிச்சுக்கோங்க. 16 and 15 and 16 அதுதான். இப்ப இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் மார்க்குங்கிற காலம் இருக்குல்ல, அங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்ப 15ஆம் தேதி தமிழ் படிக்கிறீங்க, காலையில இருந்து நைட் நீங்க எப்போ எப்போ தூங்குவீங்களோ ஸோ அது வரைக்கும், அதாவது நீங்க நைட் எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்களோ அது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் ஓகே. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் நோட்ல எழுதியிருப்பீங்களா இந்த டேபிள், இதுல ஸ்டேட்டஸ்ங்கிற காலத்துல நீங்க வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டாஸ்க்கு 85% மேல ஆல்மோஸ்ட் நான் சொன்னதுல நான் ஒரு முக்காவாசிக்கிட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்க டிக் பண்ணிடலாம். 50% தான் கிடையாது, மேக்ஸிமம் ஆஃப் தான் கவர் பண்ணிருக்கணும். இப்ப நான் 3 யூனிட் சொல்லியிருக்கேன், அதுல 2 யூனிட் அது கவர் பண்ணிருக்கணும். இங்க இஆர்சி வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்க அதுல பேராகிராஃப் வரைக்கும் போது கவர் பண்ணிருக்கணும். அப்படின்னா நீங்க வந்து டிக் மார்க் கொடுத்துக்கங்க, அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் கொடுத்துக்கிட்டு மார்க்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கிற பொறுத்து 100%னா 10 மார்க் வந்து கொடுங்க, இல்ல 90% கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னா 9 மார்க், இல்ல 80%னா 8 மார்க், 70%னா 7 மார்க், இல்ல அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா 2 மார்க் கொடுத்துட்டு 60%னா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 50%னா 5 மார்க். அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மொத்தம் 11 இதுக்கும் சேர்த்து 110 மார்க்ஸ் இருக்கும். இந்த 110 மார்க்ஸ் வந்து நான் அடுத்த வாரமும் ஒரு வீக்லி லைவ் வைக்கலாம்னு இருக்கேன். நீங்க நல்லா கோஆப்ரேட் பண்றீங்க, சொன்னதை கேட்டு எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டும் ஃப்ரீ கிளாஸ் வைக்கலாம் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, அப்போ வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து என்கிட்ட சொல்லணும், ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 16ஆம் தேதி இங்கிலீஷ், 17ஆம் தேதி வந்து என்ன பண்ணணும், மேத்தமேட்டிக்ஸ். இதே மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லேயே வந்து மேக்ஸ் இருக்கிறவங்க இருப்பீங்க, மேக்ஸ் இல்லாதவங்க இருப்பீங்க. மேக்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸ் தான், அதாவது மேக்ஸ் யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் 17ஆம் தேதி மேக்ஸ் படிக்கணும். என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் 17ஆம் தேதி. இதே பியோ சைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கல்ல, பியோ சைட்ஸ் இட்ஸ் நாட் அ பயாலஜி, இட்ஸ் அ பாட்டனி, தாவரவியல். பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, ஸோ அவங்க வந்து தாவரவியல் பாட்டனி சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். ஸோ ஓகேங்களா? 17ஆம் தேதி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேத்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ட், செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஐ ஹோப் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ட்ஸ் எல்லாரும் நிதி படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது தான். அதில் இம்பார்ட்டன்ட் என்ன, கிரேமர் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காசியனேஷன் மெத்தடி, கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு ரெண்டு சமம் வரும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை என்னோடைய டார்கெட் ஏதாவது உங்களுக்கு நான் கொடுத்த டாஸ்க் எடுத்து அப்படின்னா அந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இது செகண்ட் மூணு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வந்து நான் மேக்ஸுக்கு கொடுக்குற டார்கெட்டு. அதில் 85% எடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்கள், இதையாவது கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா?
இதுல நான் இன்னொரு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒருவேளை என்னால வந்து ஒன் டேல நீங்க சொன்ன இந்த மூணு சாப்டர் இல்ல அட்லீஸ்ட் 80% கம்ப்ளீட் பண்ணணும்னா கூட என்னால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது முதல் ரெண்டு சாப்டரை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கவர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஒன்லி. நான் சேனல்ல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை மட்டும் வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ இது 17ஆம் தேதிக்கான இது டாஸ்க் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பார்னி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 சாப்டரில் உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அண்ட் 1 வேர்டு ஃபார் 4 சாப்டர்ஸ் எல்லாருக்கும் 1 வேர்டு படிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் 2 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபார் 90%. இது 100% அப்படின்னா நீங்கள் வந்து 3 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணணும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். இது பார்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாஸ்க். எப்பவும் போல கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்னா டிக்கு உங்களுக்கான மார்க் வந்து நீங்க இங்க வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. 18 வந்து நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் பிசிக்ஸ் கம்பல்சரி இருக்கும், அண்ட் ஆல்சோ பியூர் சயின்ஸுக்கும் பிசிக்ஸ் கம்பல்சரி இருக்கும். 18ஆம் தேதி வந்து நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஃபுல்லா படிங்க, 3rd யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் படிங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல உள்ள 1 வேர்டு கம்பல்சரி படிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் 18ஆம் தேதிக்கான டாஸ்க். இதுல முக்கியமான க்வெஸ்சன்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேண்டிகிராஃப் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பிசிக்ஸ்ல உள்ள 1 வேர்டு 15 1 வேர்டு தான் இருக்கும் ஒரு சாப்டர்ல, 3 யூனிட்ல உள்ள 1 வேர்டு. ஏன்னா நான் ஏன் 1 வேர்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றேன்னா 1 வேர்டோட சீரியஸ்னஸ் தெரியறது கிடையாது. மொத்தம் உங்களுக்கு 15 1 வேர்டு கேட்பாங்களா பப்ளிக் எக்ஸாம்ல, மேக்ஸ் வந்து 20, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஜுவாலஜி எல்லாம் 15 மார்க். இந்த 15ல 12 க்வெஸ்சன் வரைக்கும் நம்ம புக் பேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப பாருங்களேன், பாஸ் மார்க் வந்து 15, இதுல ஆல்மோஸ்ட் பாஸ் மார்க்ல ஆல்மோஸ்ட் அந்த 12-13 மார்க் வந்து நமக்கு 1 வேர்டுல வருது. அப்படிங்கிறப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள 1 வேர்டு கவர் பண்ணணும். நிறைய பேர் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் இதுதான். மனசாட்சியை தொட்டு நான் கடைசியில் கேட்பேன், அப்ப சொல்லுங்க, இப்ப உடனே மைக் ஆன் பண்ணிடுறாங்க, நீங்க யோசிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வந்து 1 வேர்டை வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள எல்லா சாப்டரையும் முடிச்சிடுறீங்க. ஸோ 1 வேர்டை முடிச்சுட்டாவே நம்ம தலையில உள்ள மிகப்பெரிய பாரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து 1 வேர்டு தான், நம்ம மத்ததெல்லாம் கூட ரீட் பண்ணி படிக்கிறோம், எக்ஸாமுக்கு போறோம், பாதி ஆப்பகம் இருந்தாலும் பாதி எழுதி வச்சு 5 மார்க் கொஸ்டின்ல 4 மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். பட் 1 வேர்டு அப்படி கிடையாது, தெரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும், தெரியலாட்டி முழுசா அப்படியே மார்க் போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க ஏன் அதுல ரிஸ்க் எடுக்கணும், ஸோ அதை வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்குள்ள முடிச்சிருங்க. ஸோ அதனால தான் நான் எல்லா இதுலயுமே வந்து டாஸ்க்ல வந்து நான் 1 வேர்டு வந்து ஆட் பண்றேன். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க, நான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்லோட் பண்ணலையும் சரி, மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ் கொடுத்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நான் எதை அப்லோட் பண்ணாலும் அதை நான் மஸ்ட் இன்க்ளூட் பண்ற ஒரு டாபிக், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கவர் ஆல் தி 1 வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 1 வேர்டை கவர் பண்ணுங்க, 1 வேர்டை கவர் பண்ணுங்க. நானே பாத்திருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்திருக்கேன், நீங்க காமெடிக்கிறதுக்கு சீரியஸா சொல்றேன், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இப்ப 70 மார்க் வந்து பிசிக்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இந்த 70ல அவங்க வந்து பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா 1 வேர்ட் தரவா படிச்சிருப்பாங்க. இப்ப பப்ளிக் எக்ஸாம் தான் 13-12, இது உங்களுக்கு குவார்டர்லி ஹாஃப்லி எல்லாம் வந்து 15 வந்து புக் பேக் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி 15 மார்க் 1 வேர்ட்ல மட்டும் எடுத்து பாஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 15 மார்க் தான் பாஸ் மார்க், 15 மார்க் 1 வேர்ட்ல மட்டும் எடுத்து பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன். இது வந்து குவார்டர்லி ஹாஃப்லின்னு நினைக்காதீங்க, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்லயுமே வந்து அவங்க புக் இன்சைடுமே தரவா படிச்சு 1 வேர்ட்ல 15 மார்க் எடுத்து பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ நான் எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கரெக்ஷன்லாம் பண்ணல, பேப்பர் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க, ஸோ அதை வச்சு தான் சொல்றேன். பட் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே குவார்டர்லி ஹாஃப்லி தான் நான் பேப்பராகவே பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்களே, நமக்கு ஒன்றுமே தெரியல, 1 வேர்டை மட்டுமே படித்து பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 1 வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு. இன்னும் 20 மினிட்ஸ் தான் கிளாஸ் எடுப்பேன், ஸோ பிளானிங் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஐ ஹோப் நான் போர் அடிக்காதுன்னு நினச்சி நான் கிளாஸை கண்டினியூ பண்ணுறேன். 19 என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான், 17 மேக்ஸ் 18 பிசிக்ஸ் சொல்லலாம். இப்போ மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண சொல்லலாம், 19 வந்து 3rd சாப்டர். இல்லை உங்களால் வந்து செகண்ட் சாப்டர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன், செகண்ட் சாப்டர்ல பாதி கம்ப்ளீட் பண்ணேன், 1 வேர்டு எல்லாம் படிச்சிட்டேன் 17ஆம் தேதி பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை இந்த 13ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து 9 மார்க் இல்லை சாரி 7 மார்க் தான் இருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் 10 மார்க் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஓகே அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்னது, 19ஆம் தேதி வந்து மேத்தமெட்டிக்ஸ், 19ஆம் தேதி நீங்கள் வந்து படிக்க வேண்டியது மேக்ஸ். அதே தான் பாட்னிக்கும், நீங்கள் வந்து இங்கே பேலன்ஸ் சொன்னேன்ல, அதை வந்து 1 வேர்டு மட்டும் படிக்க சொன்ன சாப்டர், அதில் உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து இங்கே படிச்சிடணும், அதுதான் உங்களுக்கான சாப்டர். பேலன்ஸ் அப்புறம் நீங்கள் ஏதாவது இந்த டேட்டில் வந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே படிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கானது.
அடுத்தபடியே வந்து 20ஆம் தேதி 20ஆம் தேதி வந்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இப்போ சொல்கிறேன் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டாலஜி உலோகவியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருக்கேன் கம்பல்சரி. இது நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட், யூ ஹவ் டு கவர் ஆல் த க்வெஸ்சன்ஸ், எல்லாத்தையுமே படிங்க. ஏன்னா எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து நான் இங்கே வந்து லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, காலேஜில் உங்களுக்கு வந்து 5 யூனிட் தான் மொத்தமே இருக்கும், ஒரு செம் 6 மாதத்துக்கு ஒரு செம், அதில் 5 யூனிட் தான் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ நம்ம அதை பற்றி பேச வேணா. இப்போ முடிஞ்ச அளவுக்கு 12th என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சாப்டர் தான் சரி வால்யூம் 1 இல்லை அப்படி வால்யூம் 1 ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்க, வால்யூம் 2 இம்பார்ட்டன்ஸ் படிங்க இல்லையா, ஃபுல்லாக படிக்கலாட்டியும் எல்லா இதையுமே ஃபர்ஸ்ட். இப்போ இங்கிலீஷில் விட்டுருங்க, இங்கிலீஷில் ஒரு சாப்டரே கம்மி தான். மற்றதை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் 5 சாப்டரை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்க. அதை வந்து தயவு செஞ்சது இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இப்போ அந்த கட் ஆஃப் எல்லாம் வந்து இப்போ இப்போ அதை நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 200க்கு 170 மார்க் இருந்தாலுமே கட் ஆஃப்ல வந்து லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கு அப்புறம் தான் இருக்காங்க, 1 லட்சம் ரேங்க் 1.5 லட்சம் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் தேவை. அதை பற்றி நான் வந்து கிளாஸ்ல வந்து தனியாக பேசுகிறேன் எல்லாத்துக்குமே ஓகேங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து உலகவியல் மெட்டாலஜி நல்லா படிங்க, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அதை நல்லா படிச்சுக்கோங்க செகண்ட் யூனிட். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க், 20ஆம் தேதிக்கான டாஸ்க் உலோகவியல், அப்புறம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் மெட்டாலஜி பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 உள்ள 1 வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே டாஸ்க்கு, எப்போ போல டிக் பண்ணிட்டு மார்க் போட்டுக்கிறத. 21ஆம் தேதி என்ன பண்றீங்க அப்படின்னா 6th சாப்டர் சாலிட் ஸ்டேட், அதுல உள்ள எல்லா கொஸ்டினையும் படிங்க. அதில் அந்த டிஃபெக்ட்ஸ் அந்த குறைபாடுகள் இருக்கும் ஷார்ட் கீஃபரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருங்க. பிளஸ் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 உள்ள 2 மார்க் 3 மார்க் வந்து நல்லா படிச்சிருங்க. அப்புறம் செவன்த் சாப்டர்ல 1 மார்க் மட்டும் படிங்க, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து மிட்டம் எக்ஸாம்க்கு நீங்க 7th சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இது வந்து 21ஆம் தேதி வந்து பாருங்க, தயவு மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. அது வந்து பாத்துக்கங்க. அடுத்த பிசிக்ஸ் இது மட்டும் தானே படிச்சிருக்கோம், அடுத்தபடியே 22ஆம் தேதி அகைன் பிசிக்ஸ் வந்து வரும். இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப மொதல் 3 யூனிட் சொல்லியிருந்தா பிசிக்ஸ்ல, இங்கே அதுதான் 3 யூனிட்ல எதுவும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருங்க, 4th யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதுதான் பிசிக்ஸ். இப்ப 2 டேஸ்ங்கிறப்ப 2 டே நாள் உங்களால 4 யூனிட் படிக்க முடியாதா, 2 நாள் ஃபுல்லா டைம் இருக்குது. இது வந்து 2 நாள் லீவ் வந்து நீங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு, இப்ப பப்ளிக் எக்ஸாம் 4 மறுநாள் 2 நாள் டைம் இருக்குது, அப்ப எப்படி படிப்பீங்க, அந்த சீரியஸ்னஸோட படிங்க. ஸோ அப்ப கண்டிப்பா உங்களால சக்சீட் ஆக முடியும். அடுத்தது அகைன் பிசிக்ஸ் தான். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஓவரால் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு, இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக படிச்சதுனா நீங்கள் 5th யூனிட்டுக்கு மூவ் ஆகலாம் ஓகேங்களா. இது 23ஆம் தேதி. அடுத்தது 24ஆம் தேதி பயாலஜி. இப்போ தான் நம்ம வந்து பயாலஜி வரும், பயாலஜி ஒரு சில பேருக்கு பயாலஜி இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஒரு சில பேர் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் மேக்ஸ் வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, மேக்ஸ் மேக்ஸ் இல்லாமல் பயாலஜி. இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை, மேக்ஸ் படிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் பயாலஜி இருக்காது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க. உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் வந்து நல்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் என்ன படிக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் அதை பாத்துக்கிறேன் ஓகே. இப்ப பயாலஜி என்ன பண்றீங்க அப்படின்னா, பயாலஜியில பயோ பாட்டனி அண்ட் பயோ சுவாலஜின்னு ரெண்டு இருக்கும். பயோ பாட்டனில ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல உள்ள பயோ பாட்டனில ஃபர்ஸ்ட் த்ரீ யூனிட்ல உள்ள 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் படிக்கணும். புக் பேக் மட்டும்தான், புக் இன்சைட் தான் நிறைய இருக்கும், பட் அது வேணாம் இப்போதைக்கு புக் பேக் மட்டும் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல உள்ள 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், சுவாலஜி ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல உள்ள 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல உள்ள 5 மார்க் மட்டும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சுக்கோங்க. 4th யூனிட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டேல கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. இதே 25 என்ன பண்ணீங்கன்னா அதே தான், பயோ பயாலஜி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணீங்கன்னா பயோ சுவாலஜியில் உள்ளதை படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா 4, 5, 6 இந்த 3 சாப்டர்ல உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 வேர்டு படிங்க. சுவாலஜி ஸ்டூடெண்ட் அதே தான், நீங்கள் வந்து இந்த டேஸ்ல ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க, அண்ட் 4th யூனிட்ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க. இதுதான் உங்களுக்கான 11 டேஸ்க்கான கம்ப்ளீட் பிளான் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆனாகலாம் ஓகே. ஐ ஹோப் இப்போ வந்து 11 டேஸ் என்ன ஜூலை 15 ஜூலை 25 வரைக்கும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க எவ்ரி ஒன், இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி வந்து நான் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பேன் வாட்ஸ்அப், இந்த ஆன்லைன் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில், அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய மார்க் டெய்லி வந்து உங்களுடைய மார்க்கே வந்துட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. ஃபைனலாக வந்து எந்த ஸ்டூடெண்ட் அதிக மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ரிவார்டு மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ அது எந்த மாதிரி ரிவார்டு அப்படின்லாம் எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவார்டு வந்து நான் கொடுப்பேன் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸோ கிளாஸ் வந்து நாளைக்கு நடக்கும், நாளைக்கு
2 40 minutes. ஸோ இப்போ மிட் டர்ம் எக்ஸாம் கார்டெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு எப்படி இப்போ தமிழ் எப்படி படிக்கிறது, இங்கிலீஷ் மேக்ஸ் எப்படி படிக்கிறது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு பேச போவேன். கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இன்னைக்கு இருக்குது. அண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் ஒரு சில டிஸ்ட்ரிக் இருக்குது, நான் அதை ஷோ பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி மீக்கான 15 days மாஸ்டர் கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 1 minute. ஓகே, 15 days உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த 15 days மாஸ்டர் கிளாஸை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதில் டவுட் இருக்குது, அந்த கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸு, இது வந்து பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் அதில் வந்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ப்ளீஸ் மைக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க எல்லாரும். டுவெல்த்து அதாவது எலிஜிபிலிட்டி, அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ரெண்டாவது உங்கள் சப்ஜெக்ட், நீங்கள் படிக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அப்படின்னா பாட்னி, பாலஜி. ஸோ இதில் இருந்து தான் ஏதாவது 4 subjects உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் எலிஜிபிலிட்டி. அண்ட் கிளாஸ் வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கனா டேட் அண்ட் டைமை பொறுத்தளவில் கன்ஃபார்ம்டு டேட் வந்து August 4 August 18 வரைக்கும் உங்களுக்கு வந்து 15 days வந்து கிளாஸ் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து கன்ஃபார்ம்டு வந்து டேட். ஓகேங்களா? ஓகே, August 4 August 18 வரைக்கும் கிளாஸ். டென்டேட்டிவ் டைம் என்ன அப்படின்னு இப்போதைக்கு அதாவது டைமிங் வந்து 7 to 8 தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் டெய்லி நைட்டு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லேட்டாக வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதாவது வந்து மேபி ஒரு 7:30 to 8:30 வரைக்கும் வந்து கிளாஸ் வந்து வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து, ஆனால் 1 hour கிளாஸ் வந்து கம்பல்சரி நடக்கும். இது வந்து மேபி இந்த ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் இந்த ஆப் மூலமாக நடக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜூம் மீட்டிங் மூலமாக நடக்கும். ஸோ கிளாஸு, ஸோ சேம் அவங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவேன். ஜூம் இல்லாட்டி ஸ்கைப்பு ஜி மீட்டிங் வந்து நடக்காது, ஒன்று ஜூமா இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீட்டிங் இதில் வந்து கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கிளாஸில் எதெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து சொன்னேன்ல, இப்போ மிட் டர்ம் எக்ஸாம் வருது, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமு, குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நடக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கும், பப்ளிக் எக்ஸாமு, அது சாரி பப்ளிக் எக்ஸாம் இல்லை, Revision 1, Revision 2, Revision 3, இதுக்கிடையில் மந்த்லி டெஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க எக்ஸாம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம அப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் வருதா அதுக்கு அப்பப்போ படிப்பீங்க, என்னதான் அதுக்கு அப்பப்போ படித்தாலும் நமக்கு மெயின் என்னது டார்கெட்டு பப்ளிக் எக்ஸாமு. அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு தனியாக ஒரு வேலை படிச்சுக்கிட்டோம் ஒரு, ஏன்னா வந்து ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ராக்ரஸ், இதுக்கான மீனிங் தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஒரு ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கிறத விட, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைவது வந்து பெட்டர் தான். ஸோ அது மாதிரிதான் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரேடியா படிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா 1 year கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வந்து கண்டிப்பா வந்து 95%லேருந்து 100% வந்து நீங்க தரவா இருப்பீங்க அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண முடியுமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த 15 days கிளாஸ்ல. அடுத்தது மேல புக் இருந்ததே கிடையாது, மேபி கோவிட்லாம் இடையில 2 வருஷம் வந்தனால இந்த புக் இன்னும் ஒரு 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வருஷம் வச்சிருக்கலாம். 5 வருஷம் புக் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்குது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்டனி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின் பேப்பரையும் அனாலிஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் இப்படி இப்படி கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நெக்ஸ்ட் தடவை கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் படிக்க வைக்கிறது படிக்க வைப்போம். ரெண்டாவது இது வரைக்கும் இப்படி கேட்டிருக்காங்க 2025 பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் நீங்க எழுத போற எக்ஸாம் எப்படி கேட்க சான்சஸ் இருக்குது, எந்த மாதிரி கேட்பாங்க, எந்தெந்த சாப்டர்ல இருந்து கேட்க சான்சஸ் இருக்குது, 1 word புக் பேக் எத்தனை கேட்பாங்க, புக் இன்சைட் எத்தனை கேட்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அனாலிஸ் பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஆல் சப்ஜெக்ட்.
ஓகே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் படிக்கிறீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் படித்தா உங்களால் வந்து நீட்டு ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டாபிக்ஸ் வைஸ் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து அனாலிஸ் பண்ணுவேன். இந்த சப்ஜெக்டில் இப்போ மேக்ஸ்லாம் வந்து இப்போ கிரேமர் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நீங்கள் இன்டெக்ரல் சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இன்டெகிரேட்டிவ் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் இப்போ ஐ ஸ்கொயர்டு ஐ கியூப் ஐயோட வேல்யூ வச்சு வருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டாபிக் வைஸ் இப்போ மெட்டாலஜினா அது இந்த இது வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த மெத்தடு ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் இதில் தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ ஃபிசிக்ஸ்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டரில் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி டாபிக்ஸ் வைஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ பயாலஜினா ஃபோட்டோ சிந்தசிஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து அதில் பைத்தான் ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து க்வெஸ்சன் நிறைய கேட்பாங்க. ஸோ அப்படின்னு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சொல்லுவேன். டாபிக்ஸ் கவர் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் படிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அடுத்தது டுவெல்த் மார்க்ஸ் விசஸ் நாலேஜ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ வந்து மார்க் 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 ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கீங்க. ஸோ அதனால மார்க் முக்கியமாக நாலேஜ் முக்கியமாக அப்படிங்கிறத பற்றி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து சொல்லுவேன். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா மார்க் எடுத்தாலும் நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி டீப்பாக உங்களுக்கு மார்க்கோட இம்பார்ட்டன்ஸையும் புரிய வச்சு அந்த மார்க் வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி எடுக்கணும். மொட்டையாக மனப்பாடம் மட்டும் பண்ணி இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படித்து மார்க் எடுக்கிறது ஹையர் ஸ்டடீஸுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர நீங்கள் ஜாப் அப்படின்னு போகையில் அது யூஸ்ஃபுல்லே இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆஃப்டர் டுவெல்த் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எடுத்த குரூப்புக்கு, பயோமேக்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ அதை பற்றி கரியர் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் படிக்கிறது, ஹவு டு ஸ்டடி அந்தது. எப்போவுமே ஒவ்வொரு கிளாஸுக்கு கடைசியில் 10 to 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கும். ரெண்டு மாடல் எக்ஸாம் செப்டம்பரில் வந்து 50% சிலபஸ்லேருந்து ஒரு ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் மாதிரி வைப்போம். டிசம்பரில் வந்து ஃபுல் போர்ஷன் ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். இது போக நிறையா அந்த கிளாஸில் வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த கிளாஸில். இப்போ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 249 ரூபாய் தான் வச்சிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து செலவு பண்ற அமௌண்ட்டை விட இது வந்து ரொம்ப கம்மி தான். இப்ப நீங்க ஒரு மந்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து 200 ரூபீஸ்க்கு மேலதான் நீங்க செலவு பண்ண போறீங்க. இல்ல 2 மந்த்னு கூட எடுத்துக்கோ, அட்லீஸ்ட் 2 மந்த்துக்காவது 249 ரூபீஸ்க்கு மேல நீங்க செலவு தான் பண்ண போறீங்க. ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ண போறீங்க. அதை இந்த 15 டேஸ் மாஸ்டர் கிளாஸ்க்கு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிஃபோர் இந்த கிளாஸுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் அப்படியே டோட்டலி 100% இல்லை 200% உங்கள் கிளாஸ் வந்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி மார்க் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிற மைண்ட் செட்டை மாற்றி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மெச்சூர்டான ஒரு லெவலில் உங்களை திங்க் பண்ண வைப்பேன். ஸோ அதுக்கு இந்த 249 ரூபீஸ் ரொம்ப கம்மி தான். இதே நான் நிறையா வெட்டி டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ப்ரைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நிறையா ஸ்டாஃபு நிறையா டீச்சர்ஸ் அவங்ககிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணல, இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், கம்மியான ப்ரைஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து 400, 399 வைக்க சொல்கிறாங்க, 499 அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் சொன்னாங்க. பட் எல்லாருனாலையும் அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. 249 ரூபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத 249 ரூபா வந்து நான் வச்சுருக்கேன். 15 டேஸ் கிளாஸுக்கு பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் விருப்பம் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்ல. ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த கியூஆர் கோடு வந்து பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. இந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாவே டேரெக்டாக நீங்கள் வந்து 249 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு 9087872216 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அந்த கிளாஸ் குரூப்பில். அப்புறம் கிளாஸ் நடக்கிற இப்போ போல மீட்டிங் லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அடுத்தது இல்லை கியூஆரில் பே பண்ணல அப்படின்னா பே ஃபோன் நம்பர் ஆர் யூபிஐன்னு இருக்கும், அதில் யூபிஐ ஐடி www.chris030@okhdfcbank அப்படிங்கிற யூபிஐயை பே பண்ணலாம். மேக்ஸிமம் கியூஆர் பெட்டர், நீங்கள் கியூஆரை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். ஓகேங்களா. நேம் வந்து கிருஷ்ணகுமார்னு வரும், இல்லை அப்படின்னா ஜெயந்தி எம் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் பே பண்ணணும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த கிளாஸை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் எனக்கு வந்து கால் பண்ணலாம். டைமிங் வந்து காலையிலனா 7:30 to 9:00 கால் பண்ணி டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட கூட கொடுங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்சில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான், அடுத்த பேட்ச் 100 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு
ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஐ திங்க் ஒரு ஒரு 15 இருபத்தஞ்சு சீட் 25 சீட் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறனால ஒரு 10 சீட் 15 சீட் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஈவினிங் அப்படின்னா 5 to 10:30 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்கலாம். எல்லாரும் கேட்க வேணாம், எல்லாருமே கேட்கணும், நான் சொல்கிற ஆள் கேளுங்க, நான் வரிசையாக வந்து நேம் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? நேம் வந்து சொல்கிறேன், அவங்க மட்டும் கேளுங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து நூருல் சௌமியா அப்படின்னு இருக்கீங்களா யாராவது? உங்கள் நேம் அப்படி தான் இருக்குது, நூருல் சௌமியா அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த டவுட்னாலும் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம். நான் சொல்கிறவங்க தான், நூருல் சௌமியா, ஏ நூருல் சௌமியான் இருக்குது, சும்மையாவா சௌமியா சும்மையாவா, ஏ நூருல் சும்மையான் இருக்குது. ஸோ அவங்க மைக் ஆன் பண்ணி உங்க டவுட் வந்து கேட்கலாம். ஓகே, உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க அடுத்துதான். இப்ப வந்து நெக்ஸ்ட் உங்க டவுட் யாரு கேட்கலாம் அப்படின்னா, ஏ ஹேமஸ்ரீ, ஏ ஹேமாஸ்ரீ, அவங்க வந்து உங்க டவுட் வந்து கேட்கலாம். மைக் ஆன் பண்ணி நீங்க வந்து உங்க டவுட்ட கேட்கலாம். டவுட் கேட்கலாம் தானே, உங்க வாய்ப்பு வரையில கேட்டாதான் உண்டு, இல்லை அப்படின்னா முடியாது. ஓகே, அவங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்தது யாரு? கிருபாஸ்ரீ, ஏ கிருபாஸ்ரீ, கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க டவுட் வந்து கேட்கலாம். ஏ கிருபாஸ்ரீ, உங்க மைக் ஆன் பண்ணி நீங்க வந்து உங்க டவுட்டை கேட்கலாம். மந்த்லி போர்ஷன் வந்து லாஸ்ட் ஜூலை லாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் போடுவீங்களா? ஆ எஸ் மிட்டம் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் மந்த்லின்னு சொல்கிறீங்க, புரியுது, பட் மிட்டம் எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம், யூனிட் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் தான். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2-3 யூனிட் அந்த மாதிரி தான் வந்து வைக்க போகிறாங்க சிலபஸ். ஸோ உங்களுக்கு சிலபஸில் என்ன இருக்குதோ அது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை படிச்சுக்கோங்க, அது வந்து போதும். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, நீங்க இப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது யாருன்னா ஆதி, ஆதினு ஒரு நேம் இருக்கு, அவங்க உங்க க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். ஆதி, AADHI கேப்சல் எழுதிருக்கீங்க ஆதி, நீங்க உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். ஆதி, ஓகே, இல்ல அடுத்து ஆரி சங்கர், ஓகே, ஆரி சங்கர், அவங்க உங்க க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். ஆரி சங்கர் சார், எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு மாசத்துக்கே 2 டைம் கிட்ட டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க, ஸ்லிப் டெஸ்ட் மந்த்லியுமே. நீங்க போடுற இம்பார்ட்டன்ட் நம்ம படிச்சா போதுமா, இல்ல அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல கேக்குறதையும் நம்ம படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? First you have to cover all the important questions. First important questions ஆ கவர் பண்ணிக்கோங்க. தென் வந்து எப்போ நீங்கள் மற்றதெல்லாம் படிக்கிற ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு குவார்ட்டர்லி ஹாலிடே, ஹாஃப்லி ஹாலிடே வரும்ல, அப்போ நீங்கள் அது வரைக்கும் எழுதுகிற உங்கள் ஸ்கூலில் வச்ச எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஆ ஓகே சார். அதே மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதே மாதிரி கம்பல்சரிக்கும் நீங்கள் கொஞ்சம் வீடியோ போடுங்க, கம்பல்சரி சம்ஸ். எஸ் 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 ஃபர்ஸ்ட் வந்து நான் தியரி கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து ப்ராப்ளம்ஸ் இப்போதான் ஃபிசிக்ஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன், நான் ஒன்று அப்லோட் பண்ணலை. ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் ப்ராப்ளம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஆ, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மேக்ஸிமம் எல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபூர்வன், அபூர்வன் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேட்டவங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அபூர்வன், இப்போ நீங்க மைக் ஆன் பண்ணி உங்க கொஸ்டின் கேட்கலாம். ஆ சொல்லுங்க. தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் ரெண்டு மீடியத்துக்கு தான், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் வந்து நடத்துவோம். நான் ஆல்மோஸ்ட் எல்லா 15 நாளைக்கான பிபிடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் மிக்ஸ்டு தான். கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க் யூ.
ஓகே தேங்க் யூ. அடுத்தது வந்து அஃப்ரின், நீங்க உங்க கொஸ்டின் கேட்கலாம் மைக் ஆன் பண்ணி. அஃப்ரின் உங்களுடைய கொஸ்டின் கேட்கலாம். ஓகே அஃப்ரின் இல்ல. ஓகே அடுத்து அக்ஷயா, நீங்க உங்க கொஸ்டின் கேட்கலாம். அக்ஷயா இருக்கீங்களா? அக்ஷயா அக்ஷயா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகே இல்ல இருக்காங்க, பட் ஐ திங்க் மைக் ஆன் பண்ணல நினைக்கிறேன். ஓகே நோ ப்ராப்ளம். ஆரிஷ்கா, ஆரிஷிகான் இருக்கு. ஆரிஷ்கா, ஆரிஷிகாவா ஆரிஷ்காவா தெரியல, உங்க கொஸ்டின் கேட்கலாம் நீங்க. ஆரிஷ்கா ஓகே. அர்ஷியா பானு கே, அர்ஷியா பானு கே ஓகே. அர்ஷியா பானு கே உங்க கொஸ்டின் கேட்கலாம் இருந்துச்சுன்னா. ஜுவாலஜி போடுங்கண்ணா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பயாலஜி எஸ் தான், இப்போதைக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் டார்கெட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரிப்பீட்டடா. ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு வந்து அதுதான் அதிகம் வந்து கட் ஆஃப் எடுக்கிறாங்க. அது அது அதிகம் இல்ல, அதனால தான் கட் ஆஃப் எடுப்பாங்க. ஸோ அதனால பயாலஜிக்கு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே நான் ஜுவாலஜி நான் சுவாலஜி ஓகே. அதான் நான் தான் சொல்றேன், ஜென்ரலா தான் சொல்றேன். பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எதுக்குமே நான் என்ன அந்த ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த கம்மிங் வீக்ல வந்து நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஆ ஓகே நான் அப்புறம் சொல்லுங்க. நான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதை மட்டும் படிக்கணுமா? ஜூலை ஜூன் மட்டும் படிச்சா போதும். ஜூலை கம்ப்ளீட்டா இருக்கும். ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து மிட் டர்ம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் போர்ஷன் இருக்காது. இல்ல ஆகஸ்ட் மிட் வீக், ஆகஸ்ட் 15-19 அந்த டேட்ல தான் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸுக்கான சிலபஸ், ஆகஸ்டோட சிலபஸ் பாதி வரைக்கும் இருக்கும். ஓகே தேங்க்ஸ் மேம். ஆ ஓகே நெக்ஸ்ட் அஸ்கியா ரோஸ் 010@gmail.com அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க அஸ்தியா ரோஸ் மைக் ஆன் பண்ணி உங்க கொஸ்டின் கேட்கலாம். அண்ணா இப்போ நீங்க இன்னைக்கு பாருங்க கிளாஸ் வைக்கிறீங்க ஆன்லைன் டியூஷன், அந்த மாதிரி நீங்க டெய்லி கண்டக்ட் பண்ணா என்ன? இப்போ வந்து நீங்க பண்றது வந்து கரெக்டா பண்ணலாம். ஓகே ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிக்கிறவா அதுக்கு. ஆ சொல்லுங்க. டெய்லி கண்டக்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், கண்டக்ட் பண்ணலாம். ஓகே நல்லா சீரியஸ்லி சொல்றேன், இப்ப இந்த கிளாஸ்ல உள்ள அத்தனை பேருமே செம்மையா கோஆப்ரேட் பண்ணீங்க. நான் நினைச்சேன் நிறைய பேர் வந்து இடையில கத்துவாங்க, அட்லீஸ்ட் எல்லாரும் இல்லாட்டி இப்போ ஒரு 100-200 பேர் 300 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 5 பேர் 10 பேர் கட்ட தான் செய்வாங்க. ஸோ அவங்களாம் ரிமூவ் பண்ற மாதிரி வரும்னு நினைச்சேன், பட் சீரியஸ்லி வந்து செம்மையா கோஆப்ரேட் பண்ணீங்க. நான் அது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஹாட்ஸ் அப் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். இதுக்கு வந்து கண்டிப்பா உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் செம்மையா கோஆப்ரேட் பண்ணீங்க, அதுக்காகவே கிளாஸ் எடுக்கலாம். பட் என்னன்னா இப்ப நானுமே வந்து காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் எம்எஸ்சி ஃபைனல் இயர் மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் நிறைய இருக்குது, எனக்கும் மிட் டம் எக்ஸாம் இருக்குது இப்ப கம்மிங் ஜூலை 22. ஸோ அதுக்கிடையில தான் நான் உங்களுக்கும் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ அதனாலதான் வந்து டெய்லி வைக்க முடியாது, பட் நான் வீக்லி ஒன்ஸ் டைம் தான் வைக்க ட்ரை பண்றேன். அதுவும் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்துதான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் கேட்டு யாரும் லெஃப்ட் ஆக தேவையில்ல. ஏன்னா வந்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப மத்தவங்களோட கேக்குற கொஸ்டின் மேபி அதோட ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், அதனால சொல்றேன். அண்ட் தென் ஓகே நெக்ஸ்ட் யாரு? ஆஷினா பானு இருக்கீங்களா? உங்க கொஸ்டின், உங்க கொஸ்டின் கேக்கலாம். எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து 18-19 அதான் 18ல இருந்து வந்து யூனிட் டெஸ்ட் சொல்லிருக்காங்க. 18 வந்து தமிழ், 19 இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற ஷெட்யூல் படி பிசிக்ஸ் மேக்ஸ் அப்படிலாம் எப்படி படிக்க முடியும் சார்? அதான் சொல்றேன், இப்ப நீங்க ஸ்கூல் எக்ஸாம் ஓகே, ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்கும், மிட் டர்ம் எக்ஸாம் இதெல்லாம் இருக்கும். சோ அது வந்து ஒரு வேல் இருக்கட்டும், அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றபடி மேபி பண்ணுங்க. பட் இந்த பிளான வந்து கம்ப்ளீட் மேபி உங்களுக்கு அந்த டேஸ் இல்ல அப்படின்னா நீங்க வேற ஒரு டேட் நீங்க ஃப்ரீயா இருக்க டேட்டை கூட வச்சுக்கோங்க. கிடையாது.
ஓகே, நீங்க இப்ப மைக் மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அஸ்வின், அஸ்வின் ரெண்டு அஸ்வின் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ASHWIN, அந்த அஸ்வின் நீங்க வந்து உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். ASH போட்டிருக்கீங்களா? ஹலோ, உங்க க்வெஸ்சன். ஹலோ, ஆ உங்க க்வெஸ்சனை கேட்கலாம். நான் நீங்க மேத்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் தமிழ PDF போடலாமா? ஒன் மினிட், ஒன் மினிட். One minute. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, அது மட்டும் ஒரு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அது கூட வந்து இப்ப மேக்ஸ் பொறுத்தவரை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அது எவ்வளவு ஈஸி சம்மா இருந்தாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஓவரலா படிக்கிறீங்க, மேக்ஸ் பொறுத்தவரை ஓவரலா படிக்கிறது எந்த அளவுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ எழுதி எழுதி பாருங்க, நீங்க எழுதி எழுதி பார்க்கதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியா வந்து கிடைக்கும் ஆன்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ASWIN, அந்த அஸ்வின் வந்து நீங்க உங்களுடைய க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். சார், நீட்டுக்கும் JEE-க்கும் இம்பார்ட்டன்ட் போடலாம்ல சார்? நீட்டுக்கும் JEE-க்கும் எஸ், நான் அதை யோசிச்சேன், பட் இப்போதைக்கு வந்து அதுக்கு அவ்வளோ டைமிங் வந்து இல்லை. பட் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ண டைத்தில் வந்து போகிறேன், இல்லை வீக்லி ஒன்ஸ் வேணும்னா நான் வந்து இந்த நீட் JEE அதை பற்றி வந்து நான் பேசுகிறேன். தேங்க்யூ சார். ஆ ஓகே, அண்ட் க்வெஸ்சன் கேட்குறவங்க கொஞ்சம் சவுண்டு மட்டும் அதிகமாக கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் நல்லா கேளுங்க, ஓகே. எனக்கு கொஞ்சம் எனக்கு அவ்வளோ கேட்க மாட்டேங்குது, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் யாரு? பி சாதனா, பி சாதனா உங்க க்வெஸ்சன் கேக்கலாம். ஆ கேக்குது, க்வெஸ்சன் கேளுங்க. மேத்ஸ், பிசிக்ஸ் இதெல்லாம் வந்து ஓகே, நீங்க அப்லோட் பண்ற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் படிக்கலாம். பட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து மோஸ்ட்லி எங்க ஸ்கூல்லயே வந்து புக்கிங்ஸ் தான் வந்து க்வெஸ்சன்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. புக் பேக் அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனா நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து புக் பேக் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்க, ஸோ எப்படி படிக்கிறது கெமிஸ்ட்ரின்னு கொஞ்சம் தெரியலண்ணா. ஓகே, சொல்லுங்க. மெயின்டே பண்ணணும்ல. ஹலோ, கேக்குதானா? ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஆ ஓகே, உங்க க்வெஸ்சன் வந்து கேட்கலாம், இப்ப கேளுங்க.
ஹலோ கேக்குதாண்ணா? சாதனா? ஆ எஸ், இப்போ உங்கள் கொஷின் வந்து கிளியராக கேளுங்க. சவுண்டா? ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து புக் பேக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, ஆனால் எங்க ஸ்கூல்ல வந்து புக் எண்ட் தான் மோஸ்ட்லி வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றாங்க. ஸோ புக் பேக் மட்டும் படிச்சா போதுமா நீங்க சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இல்லை ஸ்கூல்ல சொல்ற மாதிரி புக் எண்ட் மட்டும் படிக்கணுமா, எந்த மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு கொஞ்சம் தெரியலண்ணா. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து மேக்ஸிமம் 75-80% வரைக்குமே புக் பேக் தான் கேட்பாங்க, 20% புக் இன் சைடு. ஸோ கேட்பாங்க, அது எதில் புக் இன் சைடு கேட்பாங்கன்னா, ஒன்று அந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை அப்படின்னா ஒன் வேர்டு. ஸோ இதை தான், இதை தாண்டி புக் இன் சைடு அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கவர் ஆல் த புக் பேக் கொஷின். நீங்கள் புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவர் பண்ணுங்க, தென் நீங்கள் படிச்சு நான் புக் பேக்கில் கிளியராக இருக்கேன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எல்லாமே படிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புக் இன்சைட் அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிற நான் சொல்கிறேன், அதை வந்து அப்ளோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸ்கூல் கொஸ்டின் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் கவர்மெண்ட் கொஸ்டின் படி பார்க்கையில நம்ம வந்து புக் பேக் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ புக் பேக்கை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பி யுவஸ்ரீ, உங்க க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். ஹலோ ஹலோ சார், கேக்குதா உங்க க்வெஸ்சன் சார்? இப்போ நீங்க எஸ் கேக்குதா உங்க க்வெஸ்சன் வந்து கேளுங்க. 15 டேஸ் ஆன்லைன் டியூஷன் சொல்லிருக்கீங்க சார், அது சீட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா? ஒரு 10-15 சீட்ஸ் இருக்கும், மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ இதிலே பாருங்க, ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்தீங்க, ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு, பட் நீங்கள் கோஆப்ரேட் கரெக்டாக பண்ணீங்க, ஸோ அதனால் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால மேபி ஒரு 10-15 சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சார். இப்போ நாளைக்கு இல்லை இந்த வீக்குள்ளே ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குமா சார்? மேபி வெனஸ்டே வரைக்கும் சீட் அவைலபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. Thank you, sir. Ah, okay, thank you. Next, B. Rohit Kumar. Unga question kekka. Bro, kekka bro. Rohit Kumar. Sir, okay, next. Sir, Tamil English material motto send panninga konja nalla irukum. Okay, kekka sir. Hello? ஓகே, நான் வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்றேன். ஓகே சார், थैंक यू சார். ஓகே சார், ஓகே, நான் வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் சிபி, சிபி நீங்க உங்க क्वेश्चन கேக்கலாம். நான் இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் அப்ரோச் பண்றீங்க. ஆனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க அப்ரோச் எப்ப பண்ணீங்க? கொஞ்சம் சவுண்டா, கொஞ்சம் சவுண்டா பேசலாமா? அது அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மூணு சேர்த்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் வெரி சூன் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ எங்க ஸ்கூல் டீச்சர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டி கிருஷ்ணவேணி உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். சரி, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, சிபி கேளுங்க. நீங்க நான் இப்போ எங்க ஸ்கூல் டீச்சர் வந்து கெமிஸ்ட்ரி புக்ல சப் டாபிக்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் புக்கிங் சப் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, புக் பேக் வந்து முடிஞ்சளவு கவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, புக் பேக் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் இருக்குண்ணா. அந்த அந்த புக் பேக்ல லிமிடேஷன் அறியும் படிச்சுக்காங்கன்னு சொல்றாங்கண்ணா.
நம்ம வந்து அந்த புக் பேக் மட்டும் தரவ பண்ணா போதுமா? நெக்ஸ்ட் வந்து புக் இன்சைட் வந்து போகலாம். நம்ம உங்களுக்கு சொன்னது தான் ஃபர்ஸ்ட் புக் பேக் பண்ணி. ஓகே, தேங்க் யூ மேம். புக் பேக் மட்டும் தரவ பண்ணா போதும், பட் சென்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இஃப் யூ ஹேவ் டு டேக் சென்டம் தென் டெஃபினெட்லி யூ ஷுட் ஸ்டடி ஆல் தி क्वेश्चंस. ஓகே. ஆ ஓகே, தேங்க் யூ. ஓகே, நெக்ஸ்ட் கிருஷ்ணவேணி உங்க क्वेश्चन கேட்கலாம். டி கிருஷ்ணவேணி. அண்ணா கேக்குதா? ஹலோ அண்ணா, சொல்லுங்க. இந்த இங்கிலீஷ்ல அப்ரிசியேஷன் க்வெஸ்சன் இருக்குல்லண்ணா, சொல்லுங்க. அப்ரிசியேஷன் க்வெஸ்சன் இருக்குல்ல இங்கிலீஷ்ல அண்ணா, இங்கிலீஷ்ல அப்ரிசியேஷன் க்வெஸ்சன் இருக்குல்ல அண்ணா? எஸ் சொல்லுங்க. அது வந்து கேக்குறீங்க, புக்குக்கு பின்னாடி படிக்கணுமா இல்ல நோட்ஸ்ல உள்ளதெல்லாம் படிக்கணுமா? நான் எஸ் ஃபர்ஸ்ட் புக் பேக் புக்கில் உள்ளத படிங்க, நெக்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டு நோட்ல உள்ளத படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தீபா உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். தீபா ஹலோ. தீபா அண்ணா கேக்குதுங்களா? அண்ணா புரியுது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் கொஸ்டின் டைப் பண்ணிடுவேன் லேப்டாப்ல, தமிழ் மீடியத்துக்கு டைப் பண்ண முடியுமா தெரியல, நோட்ல கொஸ்டின் எழுதி வந்து நான் போடுறேன். ஓகே சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தட்சிணமூர்த்தி. தட்சிணமூர்த்தி ஹலோ கேக்குதா? தட்சிணமூர்த்தி உங்க கொஸ்டின் கேட்கலாம். தீபா நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, கேக்குது சொல்லுங்க. நான் உங்க மாஸ்டர் கிளாஸ் பேமெண்ட் கட்டறதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆ கேக்குது சொல்லுங்க. உங்க மாஸ்டர் கிளாஸ் சொல்லுங்க. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் கட்டறதுல டவுட் இருக்கு சார். ஓகே, அந்த டவுட்டை கேளுங்க, சொல்றேன். மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பேமெண்ட் கட்டறதுல டவுட் இருக்குண்ணா. அதை தான் கேளுங்க. பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணா போதுமா இல்ல கொஞ்சம் ஓகே. தர்ஷினி இப்போ நீங்க உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். தர்ஷினி அண்ணா, எங்க ஸ்கூல்ல யூனிட் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லாம் வைக்கறாங்க. அப்போ நான் அந்த டெஸ்ட் படிக்கறதா இல்ல நீங்க சொல்ற டைம்ல அந்த டெஸ்ட் படிக்கறதான்னு சொன்னதுதான். அவங்களுக்கு எது கன்வீனியன்ட் டே இருக்கோ அந்த டேல, ஆனா நான் சொல்ற மாதிரி அந்த டே ஃபுல்லா நான் சொல்ற சப்ஜெக்ட் தான் படிக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கங்க. ஹலோ சார். ஓகே
ஓகே நான் 2 டேஸ்ல போறேன் சார். இப்ப வந்து இப்ப யூனிட் டெஸ்ட் வந்து வைக்கிறீங்களா சார்? சொல்லுங்க. யூனிட் டெஸ்ட் வைக்கிறீங்களா சார்? அது தமிழ் மீடியத்துல சேர்த்து போட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் இது சார். இப்ப வந்து இப்ப டெஸ்ட் வைக்கிறீங்களா சார்? நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எனிவே தமிழ் மீடியாவும் இன்க்ளூட் பண்றேன். ஓகே 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 சார். இப்ப வந்து சார் ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வந்து இப்போ ஒரு நாள்ல ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி ஏன்னா ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்களா சார்? ஓகே ஓகேங்க சார். ஓகே தேங்க்ஸ். இல்ல ஒரு சப்ஜெக்ட் வேற இப்ப கொடுத்தேனா? நெக்ஸ்ட் யாரு? திவாகர் எம். திவாகர் எம், உங்க க்வெஸ்சன் கேக்கலாம். திவாகர் வந்து கேக்கலாம். லக்ஷ்மி, ஈ லக்ஷ்மி ஒரு க்வெஸ்சன் கேக்கலாம். நான் ஒன் மார் க்வெஸ்சன். லக்ஷ்மி திவாகரா? ஹலோ சார், நான் பிரேமலதா பேசுறேன். ஹலோ கொஞ்சம் யாஷிரா பிரவீன், சந்தோஷ் நீங்க வீடியோ பண்ணிக்கங்க. யாஷிரா பிரவீன், யாஷிரா பிரவீன் க்வெஸ்சன், சந்தோஷ் நீங்க வீடியோ மியூட் பண்ணிக்கங்க. ஹலோ, ஜே யாஷிரா பிரவீன் என்ன கேக்குறானா? க்வெஸ்சன் கேளுங்க. அவங்க க்வெஸ்சன் கேளுங்க. எனக்கு எதுவும் க்வெஸ்சன்லாம் இல்ல. நான் இந்த நீங்க இப்ப நீங்க சொன்ன அந்த டேபிள் கேக்குது. உங்க க்வெஸ்சன் கேளுங்க. எனக்கு எதுவும் க்வெஸ்சன்லாம் இல்ல. நான் நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த டேபிள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ. ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. மைக் மியூட் பண்ணுங்க. சயின்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அனுப்புங்கனா. ஹலோ பர்வீன், உங்க क्वेश्चन இல்ல இல்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சென்ட் பண்ணுங்கனா. ஐ வில் சென்ட் இட். ஜி, ஓகே ஓகே, நான் சென்ட் பண்ணி ஜி क्वेश्चन கேக்கலாம். பர்வீன் நீங்க மைக் ஆஃப் பண்ணி. ஓகே, நான் அப்லோட் பண்றேன். பிரவீன் நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஜீவா கேக்கலாம். ஜீவா ஓகே ஓகே கேக்கலாம். ஜீவன் ஜீவந்தம், உங்க க்வெஸ்சன் கேக்கலாம். ஜீவன் ஜீவானந்தம். ஹலோ சார். ஹலோ
ஹலோ சார், சொல்லுங்க சார். இந்த மாதிரி பயாலஜி மிஸ், ஹலோ கேக்குது, தயவு செஞ்சு யாரும் ஒன்று இல்லைங்க. ஹலோ சார், சொல்லுங்க கேக்குது சார். இந்த மாதிரி பயாலஜிக்கு மிஸ் வரல சார், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ண போறீங்களா சார்? ஓகே, நான் அப்லோட் பண்றேன், பைசா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே, நான் அனுப்புறேன். சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒன் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இப்ப நான் இந்த கிளாஸ்ல ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்க சார். அதே மாதிரியே பிசிக்ஸ் வந்து சாப்டர்ஸ் சாய்ஸ்ல விடலாமா சார்? இப்ப எக்ஸாம்பிள் பெட்டர் சாய்ஸா இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா சாப்டர் சாய்ஸ்ல விட வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சப்போஸ் கம்பல்சரி இஃப் யூ ஹாவ் டு டேக் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாப்டர் வந்து சாய்ஸ்ல விடாதீங்க. ஏன்னா கம்பல்சரி எந்த சாப்டர்ல இருந்து கேட்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் ஒன் வேர்ட் ஆல்சோ, ஒன் வேர்ட் கம்பல்சரி எல்லாத்தையும் படிச்சிருவீங்க ஓகே, பட் சாப்டர் சாய்ஸ்ல விட வேணாம். க்வெஸ்சன்ஸ் சாய்ஸ்ல விடுறது கூட ஓகே, ஆனா சாப்டர் சாய்ஸ்ல விட வேணாம். அப்படி விடுறீங்க அப்படின்னா அதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் சம் எல்லாத்தையும் படிச்சிருங்க. தியரி க்வெஸ்சன் விட்டாலும் பரவாயில்ல, ப்ராப்ளம்ஸ் படிச்சிருங்க. கேளுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் போடுங்க நான் இம்பார்ட்டன்ட். ஆ ஓகே ஓகே, நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ சார். ஆ ஓகே, யாமினி உங்க குவெஸ்சன் கேளுங்க. எம் யாமினி அண்ணா. ஆ கேளுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் போடுவீங்களா? ஐ வில் அப்லோட், கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன் கிரியேட்டிவ் குவெஸ்சன்ஸ் வித் ஆன்சர்ஸோட. 18 எக்ஸாமா 25 எக்ஸாமானா? அது வந்து உங்க ஸ்கூல்ல டைம் டேபிள் கொடுப்பாங்க. ஏன்னா மிட்டம் வந்து காமனா யாருக்கும் சொல்ல முடியாது, அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட பொறுத்து மாறும். ஆ சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆ ஓகே, அடுத்து மதேஷ் க்வெஸ்சன் நீங்க ஆல்ரெடி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தா க்வெஸ்சன் கேளுங்க. சார் நான் கேட்கலாமா? யாரு? யாரு? ராமஜெயம். உங்க இல்ல இல்ல, வரட்டும், வரிசையா வரட்டும், இல்ல அப்புறம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ ஆர்டர் படி வந்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு 5 minutes. அடுத்து மகாதர்ஷினி இருக்கீங்களா? இருந்தா க்வெஸ்சன் கேட்கலாம். சார் மகா பாட்னி ஸ்வாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் புக்கிங் அப்லோட் பண்ணுங்க சார். ஆ ஓகே, நான் அப்லோட் பண்றேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் சப்போஸ். ஓகே, நான் அப்லோட் பண்றேன். ஓகே சார், தேங்க் யூ சார். ஆ ஓகே, அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா மட்டும் டயத்தை கேளுங்க. சார் டயத்துங்கிற குஸ்டின முத்துக்குமார் இருக்கீங்களா? இல்ல மிஸ்ஸபிள் ஜானா, மிஸ்ஸபிள் ஜானா இருக்கீங்களா? இருந்தா க்வெஸ்சன் கேளுங்க சார். ஆ க்வெஸ்சன் கேளுங்க சார். ஃபிசிக்ஸ்க்கு ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சப்போர்ட் அப்லோட் பண்ணுங்க. ஆ ஓகே, நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் பயாலஜிக்கு நோட்ஸ் படிச்சாலே போதுமா சார்? எஸ் நோட்ஸ் படிச்சா போதும், பட் புக் ரெஃபர் பண்ணி படிங்க. நேரா தான் நோட்ஸ் வச்சிருந்தாலும் புக் ரெஃபர் பண்ணிக்கங்க அப்பப்ப. ஓகே சார். முத்துக்குமார் உங்க க்வெஸ்சன் கேளுங்க. ஹலோ சார். ஆ கேளுங்க உங்க க்வெஸ்சன். ஆ கேக்குது, கேளுங்க. க்வெஸ்சன் நிறைய இருக்கா, இல்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதுமா சார், இல்லட்டி எல்லாம் படிக்கணுமா சார்? என்னோட சஜஷன் படிங்க.
நிறைய இருக்குன்னா ரொம்ப ரேரா கேட்காத கொஸ்டின் தான் ஒமிட் பண்ணுங்க, பட் எல்லாத்தையும் ஒமிட் பண்ண வேணாம். பட் இம்பார்ட்டன்ட் படிச்சா போதும், பட் ஸ்டில் எல்லாத்தையும் ஒமிட் பண்ண வேணாம். ஓகே சார், கெமிஸ்ட்ரி 11th லெசன் வெறும் சம்மா இருக்காது, புரியலையே சார். ஆப்ஷன்ல விட முடியாது, புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் போடும்போது தமிழ்லயே சேர்த்து போடுங்க சார். ஓகே, நிரோஷினி உங்க கொஸ்டின் கேட்கலாம். சார், கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் வந்துட்டு செலக்டிவா டாபிக் படிச்சாலே போதுமா சார்? இப்போ பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் இல்லை, ஏதாவது ரெண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்ன செலக்டிவா படிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஆர்கானிக் தான் வந்து கொஞ்சம் ரிஸ்கியா ஃபீல் ஆகுது, சோ ஆர்கானிக் வந்து செலக்டிவா படிக்கலாமா? எஸ் படிக்கலாம், பட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி பாருங்க, முடியாத பட்சத்துல நீங்க வந்து ஆப்ஷன் விடலாம். ஓகே சார், தமிழுக்கு வந்து எந்த கைடு யூஸ் பண்றது பெஸ்ட் சார்? தமிழுக்கு எனக்கு தெரிஞ்சு கைடே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க புக்கா படிக்கலாம், இல்ல கைடு புக்க ரெஃபர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு படிங்க. கைடு சப்போஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு நிறைய கைடு நான் யூஸ் பண்ணிருக்கேன், டால்பின் யூஸ் பண்ணுவேன், ஈஸி, நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கைடு அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்க புக்க ரெஃபர் பண்ணுங்க, மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, அடுத்து நூறுல், நூறுல் அப்படின்னு இருக்கு நேம், கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். கனிமொழி நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க, உங்கள்ட்ட ஆல்ரெடி கேட்டாச்சு, டைம் வேற இல்ல. நூறு நீங்க கேட்கலாம். ஓகே இல்ல, பிபி லெஃப்டி இருக்கீங்களா? பிபி லெஃப்டி இருக்கீங்களா? ஹலோ சார், நான் கேட்கலாமா? இந்த வந்துகிட்டு இருக்கு நேம், இந்த அடுத்த இன்னொரு மதன், ஆல்ரெடி உங்கள்ட்ட கேட்டனே இல்லையா? இல்ல சார், நான் மாதேஷ். சரி ஓகே, தகுந்து கேளுங்க. இது சார், இது மேக்ஸ் போட் தெரியும், சுரா கைடு பெஸ்டா தான் இல்ல அறிவா? இது டால்பின் மேக்ஸ்க்கு கைடே தேவையில்ல, நீங்க ஸ்கூல்ல நடத்துறதுதான் மேக்ஸ்க்கு கைடு. எனக்கு தெரிஞ்சு வேணாம், புக்க ரெஃபர் பண்ணி படிங்க, புக்ல உள்ள மாதிரி போடுங்க, கைடே வேணாம். ஆமாங்க சார். சார் லைவ் கிளாஸ் இப்போவா இல்ல காலையிலே 7 மணிக்கா சார்? நைட் தான் எப்போ? ஆமாங்க சார். இல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, இனிமே தான் ஆகஸ்ட் 4 ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆ ஓகே சார். ஓகே, பூஜா ஸ்ரீ உங்க क्वेश्चन கேக்கலாம். பூஜா ஸ்ரீ ஹலோ சார், உங்க क्वेश्चन கேக்கலாம். क्वेश्चन இது இருந்துச்சுனா ஆடியபிள் இல்ல, அவ்வளவு சவுண்ட் கேக்கல. சரி விட்டுருங்க, பிரேமலா தான் உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். பிரேமலா தான் இல்ல, இந்த அடுத்தடுத்து வருது நேம், நீங்க பத்து நேரம் சொல்லுங்க, இந்த நேம் வருது. பிரியதர்ஷினி முருகேசன் உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். ஹலோ சார், உங்க க்வெஸ்சன் கொஞ்சம் ஃபாஸ்டா கேளுங்க, டைம் இல்ல, 5 மினிட்ஸ் தான். கெமிஸ்ட்ரிக்கு மெட்டீரியல் அப்லோட் பண்ண முடியுமா சார்? ஓகே, ஏதாவது முக்கியமான டவுட் இருந்தால் கேளுங்க, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மெட்டீரியல் நானே அப்லோட் பண்ணிடுவேன், ஸோ அதுக்கு தேவையில்லை. அடுத்து ஷாலினி உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். ஆ ஷாலினி. ஹலோ சார். ஹலோ சார், நான் கேட்கலாமா? ஒன் மினிட், ஒன் மினிட். ஆ ஷாலினி கேட்கலாம் இல்லையா? சார் சார், என் நேம் வரல சார். யாரு? பவித்ரா. பவித்ரா, நான் உங்க நேம் கூப்பிட்டே நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, ராமஜெயம், ராமஜெயம் கேக்கலாம் உங்க क्वेश्चन. ஹலோ சார், கெமிஸ்ட்ரியில வந்து தியரி क्वेश्चन வருமா இல்லட்டி சம் வருமா சார்? தியரி 70%, ப்ராப்ளமேடிக் क्वेश्चन 30% வரும். ஓகே சார், انا சார் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் சொல்றாங்க, انا அதான் எக்ஸாம்க்கு வருது. அது நான் சொல்றேன், இப்போதைக்கு வேற क्वेश्चंस இருந்தா கேக்கலாம். சரி ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே ஷாலினி, உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். நீங்க ஷாலினி ஏதோ கேட்க வந்தீங்க, கொஞ்சம் வேகமா கேட்டா நல்லா இருக்கும், இல்லாட்டி அடுத்த ஆள் போயிடுறேன். ஷாலினி இல்ல, ரீமா ஷெரின், ரீமா ஷெரின் உங்க க்வெஸ்சன் கேட்கலாம். சார் வந்துட்டு 1 mark, இங்கிலீஷ் 1 mark எல்லாம் வந்துட்டு புக் பேக்ல படிச்சா எதுவுமே வர மாட்டேங்குது, நீங்க எதுவும் சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்றீங்களா?
இல்ல புக் பேக் மட்டுமே இங்கிலீஷ் நம்ப முடியாது, பட் மேக்ஸிமம் புக் பேக் வரும். சோ நீங்க புக் பேக்க கவர் பண்ணிட்டு புக் இன்சைட் பண்ணுங்க. இல்ல அப்படி தான் படிச்சோம், பட் அது வந்து வரவே இல்ல. இங்கிலீஷ்க்கு வந்து வே டு சக்சஸ் கைடு வந்து பெஸ்ட். சோ அத ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுல இருந்து வருமா சார்? ஆ வரும், நீங்க அத ரெஃபர் பண்ணுங்க. தேங்க் யூ சார். அடுத்து எஸ் கனிமொழி, உங்க क्वेश्चन இருந்தா கேக்கலாம். எஸ் போடோ டைம் இல்ல. நெக்ஸ்ட் எஸ் கனிமொழி, நாளைக்கு செக்ஷன் இருக்குல கிளாஸ், அதுல பேலன்ஸ் क्वेश्चन கூட கேட்டுக்கங்க. எஸ் கனிமொழி நீங்க கேக்கலாம். எஸ் கனிமொழி இருக்கீங்களா? இல்லையா? ஓகே. எஸ் ரம்யா இருக்கீங்களா? எஸ் ரம்யா, ரம்யா இருக்கீங்களா? ஹலோ சார், மதனகுமார் உங்ககிட்ட, மதன்குமார் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டேன் சார். ஹலோ சார், சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நின்னுங்க, அந்த நேம்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேன். எஸ் ஹரிணிஸ்ரீ இருக்கீங்களா? க்வெஸ்சன் கேட்கலாம் சார். நீங்க ஃபிசிக்ஸ்க்கு 5 மார்க் அப்லோட் பண்ணிட்டீங்கல சார், இம்பார்ட்டன்ட், அது மட்டும் படிச்சு போறோம் சார். ஆ எஸ் அத கவர் பண்ணிருங்க சார். பயாலஜி இம்பார்ட்டன்ட், இன்டீரியர் அப்லோட் பண்ண போறீங்களா சார்? சரி, நான் அப்லோட் பண்றேன், டைம் இல்ல. அடுத்து சச்சிகா தேவி, நாளைக்கு பேலன்ஸ் க்வெஸ்சன் கேளுங்க. ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேளுங்க. நீ சச்சிகா தேவி ஒய் இருந்தா க்வெஸ்சன் கேளுங்க. குட் நைட் சார். ஆ ஓகே, இது வாய்ஸ் கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து ஒரு 3 क्वेश्चंस மட்டும் இருக்கு. இப்போ மேக்ஸ்ல வந்து நம்ம பப்ளிக்ல 7 क्वेश्चंस எழுதுறோம்ல, அதுல வந்து ஒன்னு கம்பல்சரி, மிச்ச 6 வந்து ஏதோ ஆல்டர்னேட்டிவ் சாப்டர்ஸ் படிச்சா கிடைக்குமா இல்ல எப்படினா? அது ஆல்டர்னேட்டிவ் சாப்டர்ஸ்னால எப்படி வரானோ கேட்பாங்க, அது ப்ளூபிரிண்ட் இல்லனால நம்ம சொல்ல முடியாது. சரி, கம்பல்சரி क्वेश्चनனா மேக்ஸिमम எந்த சாப்டர்ல இருந்து வரும்னா? அதுவும் சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் கேட்கலாம், பட் ப்ராப்ளம் க்வெஸ்சன்ஸ் அதிகமாக வரும். மேக்ஸுக்கு எப்படின்னு தெரியல, மேக்ஸ் வந்து இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, சாய்மொழி க்வெஸ்சன் இருந்தா கேட்கலாம். சஞ்சய் க்வெஸ்சன் இருந்தா கேட்கலாம். எடுத்து போட முடியுமா சார்? ஓகே ஓகே, நான் அது பண்றேன். சாய்மணி நீங்க க்வெஸ்சன் கேளுங்க. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வாலியம் வந்து ஃபுல்லா படிச்சு செகண்ட் வாலியம் வந்து நீங்க கொடுக்கிற இம்பார்ட்டன்ட் படிச்சா போதுமா? ஆ படிக்கலாம், கரெக்ட். ஆ ஓகே, ஆ ஓகே ஓகே. சாரிக்கா நீங்க உங்க क्वेश्चन கேக்கலாம். தாலினி உங்க क्वेश्चन கேக்கலாம். இந்து உங்க क्वेश्चन கேக்கலாம். ஹலோ அண்ணா. சரஞ்சீவி உங்க क्वेश्चन கேளுங்க. சரஞ்சீவி கேளுங்க. நான் அங்க வந்து 249 ரூபாய் பே பண்ணி சேர்ந்துட்டேன், நீங்க என்ன என்ன வாட்ஸ்அப் கேக்கலீங்களா? இல்ல, உங்களுக்கு லிங்க் வந்திருக்குமே, நீங்க பாத்துர்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மெசேஜ்ல வந்திருக்கும், வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்களா? ஆஹா இல்ல. அது சென்ட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துரும். Thank you.
குட் ஈவினிங் ஆல். யாரும் மணிக்கு இப்போதைக்கு ஆன் பண்ணாதீங்க, நான் க்வெஸ்சன் கேட்கல மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், பிபிடி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிட்டம் எக்ஸாமுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான், ஒரு 15 minutes தான் கிளாஸ். இன்னைக்கு வந்து 15 minutes, நாளைக்கு வந்து 15 minutes. ஸோ வீடியோ அண்ட் ஆடியோ தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. குரூப் 6 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட நம்ம குரூப்ல வெரி லோவா இல்லை ஆடியோ கிளியர் அண்ணா? உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லைண்ணா. ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகேவா, ஆடியோ திறக்க கேட்கலா? கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருந்துச்சு, கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா தானே இருக்கு. இன்புட் வால்யூம் ப்ரோ, வாய்ஸ் கேட்கல ப்ரோ. அவுட்புட் வால்யூம் ஓகேவா? கேட்கலா? என்னோட டிவைஸ்ல செக் பண்ணி பாக்குறேன். என்னோட டிவைஸ்ல வந்து செக் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிட்டர்ம் எக்ஸாமோட இந்த கிளாஸ் வந்து இன்றைக்கி போனிச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறக்காக கிளாஸ் வைக்கலாம்னு இருக்கேன் ஒரு 1 hour. ஸோ அது உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, நான் என்னோட இதில் ஜாயின் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்கானெல்லாம். அண்ணா வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, நான் கொஞ்சம் சவுண்ட் வேணும். இல்ல இப்ப நான் பேசவே இல்ல. ஹலோ ஹலோ, கேக்குது? ஒரு நிமிஷம், நான் என்னோட டிவைஸ் செக் பண்ணிக்கிறேன். ஹலோ கேக்குதா? இல்ல வாய்ஸ் நல்லா கேக்குது என்னோட டிவைஸ்ல. நான் ஓகே, இது நல்லா கேக்குது நான், பட் வந்து கேட்டாதான் கேக்குற
லோவா கேக்குதுண்ணா? நான் கேக்குது பட் ஆனா ஆடிபிள் இல்ல. நான் இயர்போன் போட்டா இப்போ கேக்குதா? இப்போ பரவாயில்ல அண்ணா. கேக்குது பட் வந்து மொபைல் பேசுற மாதிரி காது கிட்ட வச்சாதான் கேக்குது, மத்தபடி உங்க வாய்ஸ் கிளியரா கேக்கல. ஓகே ஓகே, இப்போ எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன், அது பிபிடி ஓபன் பண்றேன். மேல ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கோ. ஓகே, ஐ திங்க் எல்லாரும் வந்து ஆஃப் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து நன்றி. தயவு செஞ்சு மீடியா வீடியோலாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் கேக்குது ப்ரோ, ஸ்பீக்கர்ல கேக்க மாட்டேங்குது. எல்லாரும் எல்லாரும் வந்து மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கங்க. நான் ஓகே. யாரும் வேணும் நினைக்கிறேன். கல்வி மினிஸ்ட்ரி ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்து மிட் டர்ம் எக்ஸாம்க்கான பிளான். மை செல்ஃப் வந்து கிருஷ்ணகுமார், ஐ அம் கிருஷ்ணகுமார், ஐ அம் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஓகே,
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் எக்ஸாம்க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த இது லைக் எப்படி சொல்றது கரெக்டாக வந்து பிளான் வந்து ஆடியோ இப்போ மட்டும் எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்றீங்களா? ஆடியோ தான் அடுத்த இருக்கா ப்ரோ? ஆடியோ கரெக்டா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் கேக்குதா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. கேக்குதா? கேக்குது. ஆ ஓகே ஓகே கேக்குது ப்ரோ. ஆடியோ கரெக்டா இருக்கு தானே? ஆ கரெக்டா இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. நான் ஓகே ப்ரோ. ஆ ஓகே ஓகே எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. ஆ ஓகே ஓகே ஓகே. கரெக்டா இப்போ வந்து இருக்கீங்க. ஸோ இந்த கம்ப்ளீட்டா மிட்டம் நமக்கான ஒரு பிளான் வந்து நான் வந்துக்க போறேன். அதனால இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். ஸோ மைமா இப்போ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பண்ணீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3 இயர்ஸா வந்து என்னென்ன போட்டுருங்க. ஓகே, அப்ப இந்த 6 சப்ஜெக்ட் இருக்குது நமக்கு. 6 சப்ஜெக்டை இந்த டே வந்து இந்த சப்ஜெக்ட் தமிழ் படிப்பேன், இப்போ வந்து இங்கிலீஷ் படிப்பேன், மேக்ஸ் வந்து படிப்பேன், பிசிக்ஸ் படிப்பேன், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, பாட்டனி, ஸ்வாலஜி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி இந்தந்த டயத்தில் படித்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது நாட் ஓன்லி ஃபார் மிட்டம் எக்ஸாம், நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அதுதான். ஸோ அதாவது என்னன்னா ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சுன்னா அப்போவே வந்து அதுக்கான ஒரு பிளான் வந்து நீங்க போட்டு வச்சிருங்க. நான் யூடியூப்ல பிளான் போடுவேன், பட் அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமானா அது வந்து தெரியாது. ஏன்னா
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேபி வந்து அவங்க டியூஷன் போகலாம், இல்லை லேட்டாக ஸ்கூல் விடுறது, இல்லை அவங்களுடைய டைமிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட பிளான் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ அதனால் ஓன் பிளான், நான் போடுற பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்க வேணாம் சொல்லலை, பட் ஓன் பிளான் எப்போவுமே நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து உதவும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அது எக்ஸாம் ஒன் டே முன்னாடி படிக்கிறத விட்டுட்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது, பண்ணக்கூடாது. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடி பிளான் போடுறதோ இல்லாமல் அதை அன்னன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்னைக்கு வந்து தமிழில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் இல்லை யூனிட் வந்து முடிக்க போகிறேன், இல்லை ரெண்டு யூனிட்டோடைய ஒன் வேர்டு அண்டு மூணு யூனிட்டோட ஒன் வேர்டு ரெண்டு யூனிட்டோட டூ மார்க் ஃபோர் மார்க் சிக்ஸ் மார்க் வந்து நான் இன்னைக்கு படிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த டார்கெட்டை 100% இல்லை அப்படின்னாலும் 90% வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய என்ன படிக்க இனிமே படிச்சா ஃபுல்லா முடிக்க முடியாது, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பரேஷனே பண்ணாதீங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். சரி, நம்ம தள்ளி போட அது வந்து டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர, ஸோ எந்த வகையிலுமே வந்து உங்களுக்கு கூட டைம் வந்து போனதுதான். இப்போ நீங்க 10 days உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, 10 days ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, அது ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி நீங்க தள்ளி போட்டாலும் அது 9 days ஆயிரும். ஸோ நீங்க 10 days முடிக்கிறத 9 days முடிக்க முடியுமான கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களால 100% அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து 90% ஆகுது நீங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ இது வந்து நான் கண்டிப்பா வந்து போட்டியா இருக்கணும். அடுத்து குவார்டர்லி நடக்கையில 100 நீங்க வந்து 80+ ஸ்கோர் பண்ணணும், இல்ல 90+ ஸ்கோர் பண்ணணும். நீங்க வந்து மத்தவங்களுக்கு காம்படிஷனா இருக்கக்கூடாது. இப்ப அவங்க வந்து மிட்டம்ல வந்து இப்ப நீங்க 70, அவங்க வந்து 65 தானா உங்க ஃப்ரெண்டு, அவங்கள டார்கெட் ஓகே அவங்க கூட நம்ம அதிகமா எடுத்துட்டோம் அப்ப நம்ம டாப்பர் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க வந்து உங்களுடைய டேலண்ட் வந்து கம்பேர் வித் யோர்ஸ், உங்க கூட வந்து நீங்க கம்பேர் பண்ணணுமே தவிர மற்ற ஸ்டூடெண்டோட கம்பேர் பண்ண கூடாது. அது வந்து கிடையாது. நேத்தை விட நீங்க இன்னைக்கு உங்களோட நீங்க பெஸ்டா இருக்கீங்களா தான் பார்க்கணும். அவங்களோட பெஸ்டாயி ஒன்றும் பண்ண போறது கிடையாது. மேபி நீங்க 12th முடிச்சு அவங்க மெடிக்கல் போகலாம், நீங்க வந்து இன்ஜினியரிங் கூட எடுக்கலாம், இல்ல அவங்க சும்மா இருக்கலாம் வீட்டுல, நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க செல்ஃபோட நீங்க வந்து கம்பேர் பண்ணுங்க, டோன்ட் கம்பேர் வித் அதர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 15 days கம்ப்ளீட் பிளான் வந்து பார்க்க போறோம். 15 days தான் ஆல்மோஸ்ட் இருக்கு. எதை வச்சு நான் 15 days சொல்றேன் அப்படின்னா, மேக்சிமம் வந்து July 18 நிறைய ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க எக்ஸாம், அப்ப 5 days தான், அதை விட்டுருங்க. July 20 மேலதான் நிறைய அதாவது ஒரு 10 districts கீழே தான் வந்து இந்த July 18 25 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் எல்லாருக்குமே வந்து July 25 மேல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா August 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து நம்ம வந்து August 1 அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10-15 days வந்து டைம் இருக்கும். இந்த 15 days வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால 15 days ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். மிட்டம் எக்ஸாமுக்கு அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, தமிழ் எப்படி படிக்கிறது, இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கரெக்டா டயத்தை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, லைவ் வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்டு கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை வந்து நான் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இடையில நாய்ஸ் கிரியேட் பண்ண வேணாம், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ 15 days ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்னஸ் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான 15 days பிளான் தான் நான் சொல்ல போறேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய மிட்டம் எக்ஸாம் மார்க் 50 வந்து எழுதுவீங்க. இந்த 15 days சேலஞ்ச் வந்து உங்க 50 வந்து கண்டிப்பா வந்து ஒரு இம்பாக்ட், பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இந்த ஒரு 40 தான் இருக்கும் ஐ திங்க் லைவ். இந்த 40 லைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா, நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்றேன். ஸோ இந்த 40 லைவ் வந்து கவனமா பாருங்க. இந்த 40 லைவை கவனமா பாருங்க. இந்த 40 உங்களுடைய மார்க்ல ஒரு பெரிய இம்பாக்ட்
கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த லைவ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் மைண்ட் செட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். டோட்டலாக சேஞ்ச் ஆகல அப்படின்னாலும் ஒரு 50% ஆகுது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், படிப்பில் உள்ள ஆர்வம் கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, 15 days. இன்னைக்கு தேதி வந்து 13 இல்லையா, இன்னைக்கு தேதி வந்து 13ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிளானை வந்து எப்படிலேருந்து ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா 15ஆம் தேதியிலிருந்து டில் 25ஆம் தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ண போறீங்க. இதில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. கன்சிஸ்டன்சி தான் வந்து உங்களுக்கு 100% சக்ஸஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு 10 days பிளான் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் 3 days வந்து பார்க்குறீங்க, அடுத்து ஒரு 2 நாள் விட்டுறீங்க, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃபெயிலியருக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ சக்ஸஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான 100% சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து டே ஆர்டர் கொடுத்துருக்கேன், இந்தந்த டேட்டில் இந்தந்த சப்ஜெக்டை படிக்கணும். பட் அது எது படிக்கணும் சப்ஜெக்ட் நான் சொல்லிடுவேன். இப்போ 15ஆம் தேதி நான் தமிழ் படிக்க சொல்லியிருக்கேன், பட் தமிழில் இதைத்தான் படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் இப்போ வந்து மந்த்லி டெஸ்ட்டாக வைக்கிறாங்க, மிட்டம் எக்ஸாமாக வைக்கிறாங்க, யூனிட் டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் படிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து 3 days இருக்கும், சாரி 3 units இருக்கும், ஒரு சில பேருக்கு 2 units, ஒரு சில பேருக்கு 2.5 units. ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து மாறுது. ஸோ அப்போ நான் இந்த யூனிட்டை படிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டேல இந்த சப்ஜெக்டை படிங்கன்னு சொல்றேன். அந்தந்த டேஸ்ல நான் சொல்ற சப்ஜெக்டை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய நோட் எடுத்துக்கோங்க கையில வந்து, அதுக்கு ஒரு 30 seconds வந்து டைம் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கையில் நோட் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, பட் ஸ்டில் ஒரு 30 seconds வந்து நான் டைம் கொடுக்குறேன். உங்கள் நோட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டை கையில் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 8:00 இல்லை 8:10 நான் கிளாஸை முடிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சாப்பிடணும் நீங்களும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 1/2 hour கிளாஸ் வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நோட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஐ ஹோப் எல்லாரும் நோட் வந்து கையில் எடுத்திருப்பீங்க. இப்போ நோ ப்ராப்ளம், இப்போ நீங்கள் அதை லைவை மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் யூடியூப்லேயும் இந்த லைவை வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன், பார்ப்போம் அது எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்னு தெரில. ஸோ பட் லைவ் வந்து மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ நோட்டை எடுத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் போட்டிருக்க டேபிள் மாதிரி போடுங்க. 4 columns கிரியேட் பண்ணிக்கோங்க. டேட்டுன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. டாஸ்க்குன்னு ஒரு காலமு, இல்லை டாஸ்க்கு அப்படி இல்லாட்டி சப்ஜெக்ட் அப்படி ஏதாவது ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. மார்க்கு மார்க்ஸ்ன்னு போட்டு 10 marks டோட்டல், நீங்கள் 10 போடக்கூடாது, மார்க் மட்டும் போட்டுக்கோங்க. எப்படி அதெல்லாம் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. டேட்டு, டாஸ்க்கு, ஸ்டேட்டஸு, அடுத்து மார்க்கு. டேட்டு போட்டுட்டு 15 to 25 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 10 days ஸ்டடி பிளான் தான் நான் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 5 days நான் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 days. ஓகே, 11 days ஸ்டடி பிளான். பேலன்ஸ் 4 days வந்து நீங்க வந்து, ஏன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா அந்த டேட்டுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த 4 days வந்து நீங்க அதுக்கு எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத கடைசியில் சொல்றேன். இந்த டேஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஐ ஹோப் டே, டாஸ்க், ஸ்டேட்டஸ், மார்க் எழுதிட்டு டேட் என்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாமுக்கு படிக்கணும். அதாவது தமிழ் எக்ஸாமுக்குன்னு இல்லை, தமிழ் சப்ஜெக்டை படிக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 units இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 units உள்ள 1 word, குருவினா, சிறுவினா எல்லாத்தையும் தமிழுக்கு 1 doll போதும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 1 day மோர் தன் இனஃப். ஏன்னா 1.5 months மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 months மேலே ஆயிடுச்சா. நீங்கள் அட்லீஸ்ட் 1 unit என்ன கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது 2 unit தான். அந்த 2 unit 1 day போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 1 day ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 day வந்து மோர் தென் இனஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே. அப்போ நீங்கள் 15ஆம் தேதி தமிழ், 16ஆம் தேதி இங்கிலீஷ், இந்த 2 days லாங்குவேஜ் சப்ஜெக்டை கவர் பண்ணிடுங்க. மண்டே டியூஸ்டே தான் உங்களுக்கு டைம். மண்டே தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, டியூஸ்டே இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டார்கெட்டு. தமிழில் வந்து நீங்கள் மெயினாக எல்லாத்தையும் முடிக்கிறாட்டியும் பரவாயில்ல. மெயினாக நான் சொல்கிறது என்னென்ன, 1 word, புக் பேக் 1 word ஃபுல்லாக பிடிச்சிருங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா, இது போக வந்து மனப்பாட பாடல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் திருக்குறள் இருக்காது, 3rd unit ஐ திங்க் திருக்குறளும் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க தமிழில் அந்த 1 day 15ஆம் தேதி. இங்கிலீஷ்லேயே அப்படி தான், நீங்கள் எல்லாத்தையும் கொஸ்டின் ஆன்சர், இயர்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும்னா நான் சொல்லலை. புக்குக்கு முன்னாடி க்ளாசரி பார்ட்ஸ் இருக்கும், அதில் உள்ள சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸ், அதாவது 1 word கம்ப்ளீட்டாக படிச்சுங்களா. புக் பேக் மட்டும், நான் புக்கின் சைட்லாம் இப்போ படிக்க சொல்லவே இல்லை, புக் பேக் மட்டும் அந்த 16ஆம் தேதி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான மெயின் டார்கெட்டு. புக் பேக் வந்து மஸ்ட் வந்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து
பேராகிராஃப் ரெண்டு மூணு யூனிட்லாம் தேவையில்ல, ரெண்டு யூனிட்ல உள்ள பேராகிராஃப் ப்ரோஸ் போயம் அதை மட்டும் கூட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. சப்ளிமெண்ட்ரி கூட ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான், ஸோ அது ஈஸியாக எழுதிடலாம். ப்ரோஸ் அண்ட் போயத்தில் உள்ள பேராகிராஃப் போயம் ரெண்டு யூனிட்ல உள்ள ஜென்ரல் இஆர்சி வந்து படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் மட்டும் இஆர்சி படிங்க, இல்லையா ஒன் வேர்டு பேராகிராஃப் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா அறகுறையாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இதுவும் மறந்து அதுவும் மறந்து அந்த மாதிரி படிக்கக்கூடாது. பேராகிராஃப் மட்டும் ஓகேவா? ஸோ இஆர்சியும் படிக்கிறேன் பேராகிராஃபும் படிக்கிறேன் அப்படின்னு எதையுமே படிக்காம விட்டுறாம இதுவும் அறகுறை அதுவும் அறகுறை அப்படி இல்லாம இஆர்சி முடியல அப்படின்னாலும் மட்டும் அது தரவா படிச்சுக்கோங்க. 16 and 16 அதுதான். இப்ப இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் மார்க்ங்கிற காலம் இருக்குல்ல, அங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்ப 15ஆம் தேதி தமிழ் படிக்கிறீங்க, காலையில இருந்து நைட் நீங்க எப்போ எப்போ தூங்குவீங்களோ ஸோ அது வரைக்கும், அதாவது நீங்க நைட் எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்களோ அது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் ஓகே. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் நோட்ல எழுதியிருப்பீங்களா இந்த டேபிள், இதுல ஸ்டேட்டஸ்ங்கிற காலத்துல நீங்க வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டாஸ்க்கு 80% or 85% மேல ஆல்மோஸ்ட் நான் சொன்னதுல நான் ஒரு முக்காவாசிக்கிட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்க டிக் பண்ணிடலாம். 50% தான் கிடையாது, மேக்ஸிமம் ஆஃப் தான் கவர் பண்ணிருக்கணும். இப்ப நான் 3 யூனிட் சொல்லியிருக்கேன், அதுல 2 யூனிட் அது கவர் பண்ணிருக்கணும். இங்க இஆர்சி வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்க அதுல பேராகிராஃப் வரைக்கும் அது கவர் பண்ணிருக்கணும். அப்படின்னா நீங்க வந்து டிக் மார்க் கொடுத்துக்கங்க, அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் கொடுத்துக்கிட்டு மார்க்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிற பொறுத்து 100%னா 10 மார்க் வந்து கொடுங்க, இல்ல 90% கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னா 9 மார்க், இல்ல 80%னா 8 மார்க், 70%னா 7 மார்க், இல்ல அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா 2 மார்க் கொடுத்துட்டு 60%னா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 50%னா 5 மார்க், அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மொத்தம் 11 இதுக்கும் சேர்த்து 110 மார்க்ஸ் இருக்கும். இந்த 110 மார்க்ஸ் வந்து நான் அடுத்த வாரமும் ஒரு வீக்லி லைவ் வைக்கலாம்னு இருக்கேன், நீங்க நல்லா கோஆப்ரேட் பண்றீங்க, சொன்னதை கேட்டு எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டும் ஃப்ரீ கிளாஸ் வைக்கலாம் இருக்கேன், ஸோ டோன்ட் வரி. அப்போ வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து என்கிட்ட சொல்லணும் ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 16ஆம் தேதி இங்கிலீஷ், 17ஆம் தேதி வந்து என்ன பண்ணணும் மேத்தமேட்டிக்ஸ். இதே மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லேயே வந்து மேக்ஸ் இருக்கிறவங்க இருப்பீங்க, மேக்ஸ் இல்லாதவங்க இருப்பீங்க. மேக்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸ் தான், அதாவது மேக்ஸ் யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் 17ஆம் தேதி மேக்ஸ் படிக்கணும். என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் 17ஆம் தேதி. இதே பியோ சைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கல்ல, பியோ சைட் இட்ஸ் நாட் அ பயாலஜி இட்ஸ் அ பாட்டனி தாவரவியல், பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, ஸோ அவங்க வந்து தாவரவியல் பாட்டனி சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். ஸோ ஓகேங்களா, 17ஆம் தேதி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேத் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ட், செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஐ ஹோப் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ட்ஸ் எல்லாரும் இதை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது தான். அதில் இம்பார்ட்டன்ட் என்ன, கிரேமர் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காசியனேஷன் மெத்தடி, கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு ரெண்டு சமம் வரும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை என்னோடைய டார்கெட் ஏதாவது உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க் கேட்டேன் அப்படின்னா இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு தேர்டு இது செகண்டு மூணு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் வந்து நான் மேக்ஸுக்கு கொடுக்குற டார்கெட்டு. அதில் 85% எதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள் இதையாவது கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா. இதில் நான் இன்னொரு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை என்னால் வந்து ஒன் டேயில் நீங்கள் சொன்ன இந்த மூணு சாப்டர் இல்லை அட்லீஸ்ட் 80% கம்ப்ளீட் பண்ணணும்னா கூட என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது மொதல் ரெண்டு சாப்டரை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கவர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஒன்லி. நான் சேனலில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை மட்டும் வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ இது 17ஆம் தேதிக்கான இது டாஸ்க்கு ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 சாப்டரில் உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் and 1 வேர்டு ஃபார் 4 சாப்டர்ஸ் எல்லாருக்கும் 1 வேர்டு படிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபார் 90%. இது 100% அப்படின்னா நீங்கள் வந்து 3 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணணும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். இது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாஸ்க்கு. எப்பவும் போல கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்னா டிக்கு, உங்களுக்கான மார்க் வந்து நீங்க இங்க வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா.
18 வந்து நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே பிசிக்ஸ் கம்பல்சரி இருக்கும், அண்ட் ஆல்சோ பியூர் சயின்ஸுக்கும் பிசிக்ஸ் கம்பல்சரி இருக்கும். 18ஆம் தேதி வந்து நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஃபுல்லா படிங்க, 3rd யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல. அப்புறம் 4 யூனிட்ல உள்ள 1 வேர்டு கம்பல்சரி படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் 18ஆம் தேதிக்கான டாஸ்க். இதுல முக்கியமான கொஸ்டின்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேண்டிகிராஃப் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பிசிக்ஸ்ல உள்ள 1 வேர்டு 15 1 வேர்டு தான் இருக்கும் ஒரு சாப்டர்ல, 3 யூனிட்ல உள்ள 1 வேர்டு. ஏன்னா நான் ஏன் 1 வேர்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றேன்னா 1 வேர்டோட சீரியஸ்னஸ் தெரியறது கிடையாது. மொத்தம் உங்களுக்கு 15 1 வேர்டு கேட்பாங்களா பப்ளிக் எக்ஸாம்ல. மேக்ஸ் வந்து 20, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஃபாலஜி எல்லாம் 15 மார்க். இந்த 15ல 12 இருந்து 13 கொஸ்டின் வரைக்கும் நம்ம புக் பேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப பாருங்களேன், பாஸ் மார்க் வந்து 15, இதுல ஆல்மோஸ்ட் பாஸ் மார்க்ல ஆல்மோஸ்ட் அந்த 12-13 மார்க் வந்து நமக்கு 1 வேர்டுலே வருது. அப்படிங்கிறப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள 1 வேர்டு கவர் பண்ணணும். நிறைய பேர் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் இதுதான். மனசாட்சியை தொட்டு நான் கடைசியில் கேட்பேன், அப்ப சொல்லுங்க, இப்போ உடனே மைக் ஆன் பண்ணிடுறாங்க, நீங்க யோசிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வந்து 1 வேர்டை வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள எல்லா சாப்டரையும் முடிச்சிடுறீங்க? ஸோ 1 வேர்டை முடிச்சுட்டாவே நம்ம தலையில உள்ள மிகப்பெரிய பாரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து 1 வேர்டு தான், நம்ம மற்றதெல்லாம் கூட ரீட் பண்ணி படிக்கிறோம், எக்ஸாமுக்கு போறோம், பாதி ஆப்புகள் இருந்தாலும் பாதி எழுதி வச்சு 5 மார்க் கொஸ்டின்ல 4 மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். பட் 1 வேர்டு அப்படி கிடையாது, தெரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும், தெரியலாட்டி முழுசா அப்படியே மார்க் போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க அதுல ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதை வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்குள்ள முடிச்சிருங்க. ஸோ அதனால தான் நான் எல்லா இதுலயுமே வந்து டாஸ்க்ல வந்து நான் 1 வேர்டு வந்து ஆட் பண்றேன். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணலையும் சரி, மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஸ்டெடி டிப்ஸ் கொடுத்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நான் எதை அப்லோட் பண்ணாலும் அதை நான் மஸ்ட் இன்க்ளூட் பண்ற ஒரு டாபிக், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கவர் ஆல் தி 1 வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 1 வேர்டை கவர் பண்ணுங்க, 1 வேர்டை கவர் பண்ணுங்க. நானே பாத்திருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்திருக்கேன், நீங்க காமெடிக்கிறதுக்கு சீரியஸா சொல்றேன், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இப்ப 70 மார்க் வந்து பிசிக்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அதுல இந்த 70ல அவங்க வந்து பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதாவது எழுதுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா 1 வேர்ட் தரவா படிச்சிருப்பாங்க. இப்ப பப்ளிக் எக்ஸாம் தான் 13-12, இதே உங்களுக்கு குவார்டர்லி ஹாஃப் இயர்லாம் வந்து 15 வந்து புக் பேக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி 15 மார்க் 1 வேர்ட்ல மட்டும் எடுத்து பாஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 15 மார்க் தான் பாஸ் மார்க், 15 மார்க் 1 வேர்ட்ல மட்டும் எடுத்து பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன். இது வந்து குவார்டர்லி ஹாஃப் இயர்லின்னு நினைக்காதீங்க, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்லயுமே வந்து அவங்க புக் இன்சைடுமே தரவா படிச்சு 1 வேர்ட்ல 15 மார்க் எடுத்து பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ நான் எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கரெக்ஷன்லாம் பண்ணல, பேப்பர் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க, ஸோ அதை வச்சுதான் சொல்றேன். பட் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இந்த குவார்டர்லி ஹாஃப் இயர்லயே நான் பேப்பராகவே பார்த்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்களே, நமக்கு ஒன்றுமே தெரியல, 1 வேர்டை மட்டுமே படித்து பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 1 வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு. இன்னும் 20 மினிட்ஸ் தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ பிளானிங் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஐ ஹோப் நான் போர் அடிக்காதுன்னு நினச்சி நான் கிளாஸை கண்டினியூ பண்ணுறேன். 19 என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான், 17 மேக்ஸ் 18 பிசிக்ஸ் சொல்லணும். இப்போ மேக்ஸில் நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண சொல்லலாம், 19 வந்து 3rd சாப்டர். இல்லை உங்களால் வந்து செகண்ட் சாப்டர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன், செகண்ட் சாப்டர்ல பாதி கம்ப்ளீட் பண்ணேன், 1 வேர்டு எல்லாம் படிச்சிட்டேன் 17ஆம் தேதி பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை இந்த 19ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து 9 மார்க் இல்லை சாரி 7 மார்க் தான் இருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் 10 மார்க் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்னது, 19ஆம் தேதி வந்து மேத்தமெட்டிக்ஸ், 19ஆம் தேதி நீங்கள் வந்து படிக்க வேண்டியது மேக்ஸ், அதே தான் பாட்டனிக்கும். நீங்கள் வந்து இங்கே பேலன்ஸ் சொன்னேன்ல, அதை வந்து 1 வேர்டு மட்டும் படிக்க சொன்னேன்ல சாப்டர், அதில் உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து இங்கே படிச்சிடணும், அதுதான் உங்களுக்கான சாப்டர். பேலன்ஸ் அப்புறம் நீங்கள் ஏதாவது இந்த டேட்டில் வந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே படிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கானது. அடுத்தபடியே வந்து 20ஆம் தேதி, 20ஆம் தேதி வந்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இப்போ சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டாலஜி உலோகவியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருக்கேன் கம்பல்சரி, இதில் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டு கவர் ஆல் த கொஸ்டின்ஸ், எல்லாத்தையுமே படிங்க. ஏன்னா எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், இதை வந்து நான் இங்கே வந்து லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, காலேஜில் உங்களுக்கு வந்து 5 யூனிட் தான் மொத்தமே இருக்கும், ஒரு செம் 6 மாதத்துக்கு ஒரு செம்மு, அதில் 5 யூனிட் தான் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ நம்ம அதை பற்றி பேச வேணா, இப்போ முடிஞ்ச அளவுக்கு 12th என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சாப்டர்னாலும் சரி வால்யூம் 1 படிக்க இம்பார்ட்டன்ஸ் படிங்க, இல்லையா? ஃபுல்லா படிக்கலாட்டியும் எல்லா இதையுமே இங்கிலீஷ்ல இருக்கிற இங்கிலீஷ்ல ஒரு சாப்டரே கம்மி தான். மற்ற சொல்றேன்,
ஃபர்ஸ்ட் 5 சாப்டரை வந்து நீங்க வந்து ஃபுல்லா படிக்க ட்ரை பண்ணுங்க. அதை வந்து தயவு செஞ்சது இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இப்ப இந்த கட் ஆஃப் எல்லாம் வந்து இப்ப இப்ப நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 200-170 மார்க் இருந்தாலுமே கட் ஆஃப்ல வந்து லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கு அப்புறம் தான் இருக்காங்க. 1 லட்சம் ரேங்க், 1.5 லட்சம் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் தேவை. அதை பத்தி நான் வந்து கிளாஸ்ல வந்து தனியா பேசுறேன் எல்லாத்துக்குமே, ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி வந்து உலகவியல் மெட்டாலஜி நல்லா படிங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அதை நல்லா படிச்சுக்கோங்க, செகண்ட் யூனிட். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க், 20ஆம் தேதிக்கான டாஸ்க், உலோகவியல் அப்புறம் பி பிளாக் எலமெண்ட்ஸ், மெட்டாலஜி பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 உள்ள 1 வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே டாஸ்க்கு, எப்போ போல டிக் பண்ணிட்டு மார்க் போட்டுக்கிறேன். 21ஆம் தேதி என்ன பண்றீங்க அப்படின்னா, 6th சாப்டர் சாலிட் ஸ்டேட், அதுல உள்ள எல்லா கொஸ்டினையும் படிங்க. அதுல அந்த டிஃபெக்ட்ஸ், அந்த குறைபாடுகள் இருக்கும், ஷார்ட் கீ ஃபிரங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பிளஸ் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. அப்புறம் செவன்த் சாப்டர்ல 1 மார்க் மட்டும் படிங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து மிட்டம் எக்ஸாம்க்கு நீங்க 7th சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இதை வந்து 21ஆம் தேதி வந்து பாருங்க. தயவு செஞ்சு மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்த தடவை பிசிக்ஸ் இது மட்டும் தானே படிச்சிருக்கோம், அடுத்த அப்படியே 22ஆம் தேதி அகைன் பிசிக்ஸ் வரும். இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப மொதல் 3 யூனிட் சொல்லியிருந்தா பிசிக்ஸ்ல, இங்கே அதேதான் 3 யூனிட்ல எதுவும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருங்க. 4th யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதுதான் பிசிக்ஸ். இப்ப 2 டேஸ்ங்கிறப்ப 2 டே உங்களால 4 யூனிட் படிக்க முடியாதா? 2 நாள் ஃபுல்லா டைம் இருக்குது. இது வந்து 2 நாள் லீவ் வந்து நீங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு, இப்ப பப்ளிக் எக்ஸாம் 4 மறுநாள், 2 நாள் டைம் இருக்குது. அப்ப எப்படி படிப்பீங்க? அந்த சீரியஸ்னஸோட படிங்க. ஸோ அப்ப கண்டிப்பா உங்களால சக்சீட் ஆக முடியும். அடுத்தது அகைன் பிசிக்ஸ் தான். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஓவரால் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு, இல்ல அப்படின்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா படிச்சதுனா நீங்க 5th யூனிட்டுக்கு மூவ் ஆகலாம், ஓகேங்களா? இது 23ஆம் தேதி. அடுத்தது 24ஆம் தேதி பயாலஜி. இப்பதான் நம்ம வந்து பயாலஜி வரும். பயாலஜி ஒரு சில பேருக்கு பயாலஜி இருக்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இப்ப இந்த இடத்துலதான் வந்து ஒரு சில பேர் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் மேக்ஸ் வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, மேக்ஸ் மேக்ஸ் இல்லாம பயாலஜி. இப்ப நீங்க மேக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை, மேக்ஸ் படிச்சுட்டு இங்க வந்து நீங்க பயாலஜி இருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் பண்ண நாளில் வந்து நீங்க கம்ப்யூட்டர் என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் அதை பாத்துக்கிறேன், ஓகே? இப்ப பயாலஜி என்ன பண்றீங்க அப்படின்னா, பயாலஜியில பயோ பாட்டனி அண்ட் பயோ சுவாலஜின்னு ரெண்டு இருக்கும். பயோ பாட்டனில ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல உள்ள பயோ பாட்டனில ஃபர்ஸ்ட் த்ரீ யூனிட்ல உள்ள 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் படிக்கணும். புக் பேக் மட்டும்தான், புக் இன்சைட் தான் நிறைய இருக்கும், பட் அது வேணாம் இப்போதைக்கு, புக் பேக் மட்டும் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல உள்ள 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், சுவாலஜி ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல உள்ள 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல உள்ள 5 மார்க் மட்டும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சுக்கோங்க. 4th யூனிட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டேல கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? இதே 25 என்ன பண்ணீங்கன்னா அதே தான். பயோ பயாலஜி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணீங்கன்னா பயோ சுவாலஜியில் உள்ளதை படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா 4, 5, 6 இந்த 3 சாப்டர்ல உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 வேர்டு படிங்க. சுவாலஜி ஸ்டூடெண்ட் அதே தான், நீங்க வந்து இந்த டேஸ்ல ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் 4th யூனிட்ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க. இதுதான் உங்களுக்கான 11 டேஸ்க்கான கம்ப்ளீட் பிளான் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம், ஓகே? ஐ ஹோப் இப்போ வந்து 11 டேஸ் என்ன, ஜூலை 15ல இருந்து ஜூலை 25 வரைக்கும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி ஒன் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி வந்து நான் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பேன் வாட்ஸ்அப், இந்த ஆன்லைன் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில், அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய மார்க் டெய்லி வந்து உங்களுடைய மார்க்கே வந்துட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. ஃபைனலாக வந்து எந்த ஸ்டூடெண்ட் அதிக மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ரிவார்டு மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ அது எந்த மாதிரி ரிவார்டு அப்படின்லாம் எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவார்டு வந்து நான் கொடுப்பேன், ஓகேங்களா? அண்ட் தென் என்னென்ன சப்ஜெக்ட், ஓகே, இதெல்லாம் அடுத்து இருக்கட்டும், ஓகே? இப்போ இதெல்லாம் வந்து இருக்கட்டும். அண்ட் நம்மளுடைய ஒரே நிமிஷம், இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்,